ಕ್ರಿಸ್ತುಕಳ ಅನ್ಬಾಗ ಅಳಿಕಪಟ್ಟ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ ಕೂಡ ಅನವರ್ಕು ಪಿತಾವಿಗೆ ದೇವನ ನಂಬುತ್ತಿನಲು ನಮ್ಮ ರಕ್ಷಕರ ಹೆಸರು ಕ್ರಿಸ್ತ ನಂಬುತ್ತಿನಲು ಅನುಭವ ವಾಳ್ತಿಗಳ ತೆರವತ್ತಿಕೊಳ್ಳಗ್ರೆ ದೇವನಿಗೆ ಕಿರುಬೆನಲೆ ಹಿಂದ ವಿಧವಾಗಿ ಅವಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಸಲವರ ವಾರ್ತೆಗಳೇ ಪಗೆದುಕೊಡೋದಕ್ಕೆ ದೇವನ್ ಕೊಡ್ತ ಅವ್ರು ಮಹಾ ಕಿರುಬೇಕಾಗಿ ದೇವನಿಗೆ ರೊಂಬ ನಂಬರ್ ಕ್ರಿಸ್ತುಕಳ ಅನ್ಬಾಗ ಅಳಿಕಪಟ್ಟ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ ನಾಂಗ ಇನ್ನಿಕೆ ತೆರೆದುಕೊಂಡ ಅವರು ಭಾಗಂ அப்புறமா அந்த தலிப்பு உங்களுக்கு பிரதர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரோ லேவி மற்றும் அவருடைய காங்கபைன் என்னட்டு இங்கிலீஷ்ல இருக்க தலைப்பு இது எதோ ஒரு ஆதாரத்தை மேல இருக்குதுனாக்கா லேவியா அந்த லேவி ஒரு குலத்துல ஒரு நடந்தன ஒரு ஒரு காரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பேஸ் ஆகியிருக்கோம். அதனாலே நாங்கள் திறந்து கொண்ட ஒரு வேத பாகம் வந்துட்டு நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 6வது வசனம் யாரோ ஒருத்தர் படிக்கணும்னு கேட்டுக்கொடுக்குறேன். லேவி ஆகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம். யாரோ படிப்பீங்களா? 17:6ங்களா? ஆமா சிஸ்டர். அங்கே ஆசாரியன் ரத்தத்தை ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற நியாயாதிபதி சிஸ்டர் நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 6வது வசனம். அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாத்தீங்களா? சோ இந்த வசனம் என்ன சொல்றதுனாக்கா அந்த நாட்களிலே இஸ்ரேல யார் இல்லை, ராஜா இல்லை. அதனாலே ராஜா இல்லாததுனாலே அந்தந்த மனுஷன் அவருக்கு என்னென்ன சரியன்னு தோன்றதோ அது பிரகாரமாக என்ன பண்ணாரா அவர் செஞ்சுட்டே வந்தாருன்னுட்டு என்ன பண்ணியிருக்காருக்கா இங்கே நமக்கு தெளிவாக ஒரு வசனம் என்ன பண்ணியிருக்கா நமக்கு கொடுத்துருக்காரு. அதனாலே பார்க்கும் போதும் அந்த ஜனங்கள் தமக்கு எதெதோ கரெக்டுன்னு தோன்றதோ அந்த ஒரு வேலை என்ன பண்ணாரா பண்ணிட்டே போந்தாரா. அதனாலே இஸ்ரேல யார் இல்லை, ஒரு ராஜா இல்லை. ஸோ அந்த காலத்தில் என்னென்ன ஒரு கருத்தை பண்ணாரன்னாக்கா நீங்கள் வீட்டில் தயவுசெஞ்சு ஃப்ரீ இருக்கும் போது நீங்கள் படிங்க லேவி ஆகவும் 19வது அதிகாரத்தில் ஒரு காரியம் வரும். அந்த காரியத்தை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் தியானிக்க போகிறோம் இல்லைங்களா. இந்த ஒரு 19வது அதிகாரத்தில் என்ன ஆகும் அன்னாக்கா சில ஒரு காரியங்கள் உங்களுக்கு ஒரு ஜிஸ்டாக நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நாங்கள் சில வருஷங்களை படிக்கலாம். முக்கியமாக பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணுறான்னாக்கா அங்கே நீங்கள் அந்த வேதத்தில் நீங்கள் அந்த இதில் படித்தா நமக்கு என்ன கொடுத்துருக்கானாக்கா அங்கே லேவி வந்து என்ன பண்ணுறானாக்கா போயிட்டு அந்த ஒரு ஸ்திரீனை ஒரு பெத்லஹேம் ஜூடா என்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீனை அவர் கல்யாணம் பண்ணுறார். ஆனால் ஸ்திரீ வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருப்பாள்னாக்கா ஒரு என்னங்க ஒரு விபச்சாரம் பண்ணுற ஒரு ஸ்திரீயாக இருப்பாள். அப்புறமா போயிட்டு அந்த ஸ்திரீ இந்த மாதிரி ஸ்திரீன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்திரீ போயிட்டு அவர் அப்பா வீட்டுக்கு போயிடுறார். ஆனால் கூட இந்த லேவி அப்படியே விடுறதில்லை, ரொம்ப பாசத்தோடு ரொம்ப அன்பு இருக்கிறதுனாலே போயிட்டு அந்த ஸ்திரீ கிட்ட நல்லபடி பேசிட்டு திரும்பி அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா கூப்பிட்டோ வருவார். வரும்போதோ சில ஒரு காரியங்களோ நடக்கும் இல்லைங்களா. ஒரு தங்குறதுக்கு இடம் இல்லாதனாலே போய் போய் என்ன ஒரு ரோட்ல நிற்கும் போதோ ஒரு கிபியாவில் இருக்க ஒரு மனுஷன் அவனை வீட்டுக்கு கூப்பிட்றார். அந்த அப்போ அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து அந்த மனுஷனை வெளியில கூப்பிட்டுங்கோ நாங்கள் அவர் கூட என்ன பண்ணோம் ஒரு விதமாக நடக்கணும்னு சொல்லும் போதும் அப்போ இந்த லேவி தன் இடத்துல இருக்கிற அந்த ஸ்திரீனை வெளியில அனுப்புறார். அப்போ அந்த ஸ்திரீனை வட்டி நைட்டெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் முழுசாக ஒரு கேவலமாக நடந்துக்கிறார். அதுக்கப்புறமா காலை ஏஞ்சி பார்த்தா அந்த ஸ்திரீ வந்துட்டு மறுத்து போன நிலைமையில தன் வாசல் படியில படுத்து கொண்டிருப்பார். அப்போ அந்த மனுஷன் தன் கழுத மேலே இந்த ஸ்திரீனை எடுத்து போய் ஊருக்கு கொண்டு போய் அந்த ஸ்திரீயுடைய சரீரத்தை 12 விதமாக என்னங்கோ பீஸ் பீஸ் பண்ணி 12 கோத்திரங்களுக்கு அனுப்பிட்டு எல்லாரும் நான் என் கூட வரணும் ஒரு தீர்ப்பு பண்ணுறதுக்காக சொல்லும் போதும் அப்போது எல்லா கோத்திரத்தாரோ ஒரு மனசில் கூடி வந்து யார் விருதமாக யுத்தத்துக்கு போகிறானாக்கா இந்த ஜனங்களுமே யுத்தத்துக்கு போகிறார். அப்போ 3 வாட்டி யுத்தம் நடக்கும். ஆனால் 3வது வாட்டி தேவனை கம்ப்ளீட்டாக அந்த யுத்தத்தில் இவருக்கு ஜெயத்தை கொடுத்துறார். கடைசியில் எல்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னுட்டு ரொம்ப வருத்தப்படுற ஒரு காரியத்தை நாங்கள் என்ன பண்ணலாம் இங்கே நாங்கள் படிக்கலாம். அதனால முதலாவது வசனம் வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே
எப்ராஹிம் மலைகள் அருகே பரிதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டி கொண்டிருந்தான். பாத்தீங்களா, சோ இங்க வசனம் என்ன சொல்றதுனாக்கா, அந்த நாட்கள்ல ராஜா இல்லாத ஒரு நாட்கள் பாத்தீங்களா. நாங்க ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சிருந்தீங்களா, ராஜா இல்லாத நாட்கள்ல ஜனங்களுக்கு தன் என்ன விரும்புதோ அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, செஞ்சு நின்றா. அதனால ராஜா இல்லாதனாலே ஒரு லேவி என்ன பண்ணாரனாக்கா, பெத்லஹேம் ஜூடாக்கு போயிட்டு என்ன பண்ணாரா, ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாரா, தேர்ந்து எடுத்தாரா இல்லைங்களா. அப்படிதான் வரும் இல்லைங்களா வசனம், ஸ்திரீ இல்லைங்களா. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல என்ன வருதுனாக்கா, காங்குபைன் வரும். அப்படின்னா ஒரு உண்மையான என்னங்கோ, இவரா மனைவி கிடையாது, காங்குபைன். காங்குபைன் என்னங்கோ, மனைவிகள் விட்டு அவருக்கே இருக்கிற ஒரு என்னங்கோ, ஒரு காங்குபைன் இல்லைங்களா. ஸோ நமக்கு நல்லா தெரியும், அப்ரஹாம் அப்ரஹாமுடைய மனைவி சாரா இருந்தார். ஆனால் சாராக்கே குழந்தை ஆவலன்ட்டு அப்ரஹாம் யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிறான்னாக்கா, ஆகார் பண்ணிட்டு என்னங்க, ஒரு காங்குபைன் மாதிரி தான் இல்லைங்களா, ஒரு அடிமை ஸ்திரீ என்ன பண்ணுறாரு, இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படியே நமக்கு யாக்கோபுக்கு நல்லா தெரியும், யாக்கோபுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார். அந்த ரெண்டு மனைவிகள் மூலியமாக ரெண்டு காங்குபைன் கூட என்னங்க அவரோ இருந்து நாங்கள் வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதனால பார்க்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காங்குபைன்னா இந்த ஒரு என்னங்க கல்யாணம் பண்ணிக்கிறார், யார் கல்யாணம் பண்ணிக்கிறார், லேவி. சரி, இப்ப ரெண்டாவது வசனம் என்னாவோ, அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ படிங்க, அவள் அவனுக்கு துரோகமா விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். பாத்தீங்களா, அவள் வந்து அந்த லேவி விருதுவாக என்ன பண்ணிருக்காரு, இப்போ துரோகம் பண்ணி என்ன செஞ்சிருக்காரு, இப்போ வெவிச்சாரம் செஞ்சிருக்கார் இல்லைங்களா. வெவிச்சாரத்தை செஞ்சு என்ன பண்ணிருக்காளானாக்கா, பார்த்தா அவர் அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம், அங்கே எவ்வளோ மாசம் தங்கியிருக்கானாக்கா, 4 மாசம் என்ன பண்ணிருக்கா, தங்கியிருக்கா. யோசனை பண்ணுங்க, இவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிய ஒரு ஆர்டினரியான புருஷனு கிடையாது லேவி. அப்ப லேவினா ஆசாரிப்பின் குடாரத்தை வேலை செய்யற ஒரு லேவி. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும், தன்னுடைய புருஷனுக்கு எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆனா பார்த்தா இந்த ஸ்திரீ என்ன இல்லை, உண்மையாக இல்லை பாத்தீங்களா, வெவிச்சாரம். ஆக்சுவலி என்னங்கோ, லேவி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணவே கூடாது இல்லைங்களா. ஆனா கூட இந்த ஸ்திரீ இந்த மாதிரி வேலை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு புருஷன் அந்த லேவி இவள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருனாக்கா, அவர் அப்பா வீட்டுக்கு போய் பாசத்தோட பேசி திரும்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. பாருங்க 3வது வசனம் படிங்க, அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டி கொண்டு அவளிடத்துக்கு போனான். அப்போது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கேட்டபோது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, பாத்தீங்களா என்ன பண்ணாரா, ரொம்ப பாசத்தோடும் இல்லைங்களா அன்போடு பேசி அந்த ஸ்திரீனா திரும்பி கொண்டு வர்றதுக்கு 2 கழுதைகள் அப்புறமா ஊழியக்காரங்க கொண்டு போறாரா, ஏட வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு. அப்பா வீட்டுக்கு போயிட்டு உடனே பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஓ மருமகன் வந்துட்டாரேன்னுட்டு இல்லைங்களா. இப்ப யோசனை பண்ணுங்க, வெவிச்சரா பண்ற ஒரு ஸ்திரீக்கு என்ன பண்ணும், சட்டத்தின் பிரகாரம் பார்த்தா கல்லடிச்சு என்ன பண்ணோம், சாவடிக்கணும், இல்லைனாக்கா டைவோர்ஸ் கொடுத்துருந்தோம். இயேசுக்கு சதா சொன்னார் இல்லைங்களா, மோசம் என்ன சொன்ன கட்டலை, உங்களுக்கு பிடிக்கலையா அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணுங்க, நீங்க சீட் எழுதி கொடுத்துருங்க இல்லை ஒரு வெவிச்சாரத்துல அப்படியே நீங்க கண்டுபிடிச்சா கல் நெஞ்சிட்டு என்ன பண்ணோம், சாவடிக்கணும்னு சொன்னார். ஆனா முக்கியமாக லேவிகள் பண்ணிட்டு எப்பவுமே இந்த வெவிச்சாரம் செஞ்ச ஒரு ஸ்திரீகள்லாம் கல்யாணமே செஞ்சவே கூடாதோ அப்படிங்கோ. லேவி ஆகமம் 21:7 அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியாகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் பண்ணார்களாக, பாத்தீங்களா லேவிகள் பண்ணிட்டு என்னங்க இப்படிப்பட்ட ஸ்திரீகளை கல்யாணமே பண்ணக்கூடாதோ. ஆனா இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனா போயிட்டு 4 மாசத்துக்கு அப்புறமா திரும்பி கூப்பிடுவதற்கு போறாருனாக்கா, எதுக்கு போறாரோ அப்படின்னா இந்த புருஷனுக்கு அந்த ஸ்திரீ மேல என்ன இருக்கும், இப்போ அன்பிருக்கோ, அன்பிருக்குறதுனால என்ன பண்றாரு, இப்ப போயிட்டு போயிட்டு பேசுறாரு, எப்படி பேசுறாரோ திரும்பி பிடிங்க. லேவிய சாரி நியாயாதிபதிகள் 19:3 அவள் புருஷன் அவளோடு நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி நல்லது சொல்லவும்
பாத்தீங்களா, நல்லது சொல்லவும் எல்லாம் எல்லாம் எவ்வளவு கோபம் வரும் இல்லைங்களா, நல்லா திட்டிருப்பாரோ, ஆனா என்ன பண்றது இல்லைங்க, திட்டுறது இல்லையே, அன்போடு பேசிட்டு திரும்பி கூப்பிட்டு தான் என்னங்கோ போறாரா, போனா அவரோ என்னங்கோ அந்த மாமனாரா விடுறதில்ல இல்லைங்களா, மாமனாருடைய வீட்டுல என்னங்கோ ஒரு நாலு நாள் தங்குறாரு அப்படிங்க. அப்படியே நாலாம் வசனத்துல இருந்து அப்படிங்க, அப்படியே நாலாம் வசனத்துல இருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் நிதானமாக அப்படியே படிச்சுட்டவங்க. இஸ்ரேயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் மூன்று நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். நாலாம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் இஸ்திரியின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் மூணு நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, நாலாவது நாளும் பொறுத்துக்கு என்னங்கோ ரெடி ஆகுறாரு. ஆனா அவர் மாமனார் என்ன சொல்றாரு, வேண்டாம் இன்னொரு நாள் என்ன நீங்க தங்குங்கோ ரொம்ப கம்பல் பண்றதுனால சரி நைட்டு அந்த நாள் என்ன பண்ற, இப்போ அந்த நைட்டு அங்கே தங்குறாரு அப்படிங்க. இஸ்ரேயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய ராத்திரிக்கும் இரு என்றான். அப்படி போகிறதுக்கு அந்த மனுஷன் எழுந்த போது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். பாத்தீங்களா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனாலே அந்த நைட்டு அங்கே தங்குறாரு. அப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு, அடுத்த நாள் போறதுக்கு என்ன பண்றாரு, இப்போ ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ கூட இப்படியே செய்வார் பாருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம், ஐந்தாம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பன், இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதுக்கு எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமித்து போகிறது, சாயங்காலமும் இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மழங்க நேரமாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுத்திலும் சேணம் வைத்து தன் மருமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டுமாகிய பாத்தீங்களா, என்னங்க அந்த நைட்டு தங்கல இல்லைங்களா, தங்குறதுக்கு என்ன இல்ல ஒரு விருப்பம் இல்ல, நாலு நாள் ஆயிடுச்சு ஆனா அஞ்சாவது நாள் தங்குறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால கழுதைகள் எடுத்துட்டு நைட்ல இல்லைங்களா என்னங்கோ என்ன பண்ண தெரியுங்களா, அந்த அந்த நாள் அவரு அந்த இடத்த காலி பண்றாரு. எங்க போறாருனாக்கா என்னங்கோ அவரு எருசலேம் கிட்டே வர்றாரா, எபு இல்லைங்களா, ஜெபு ஜெபூசியர் பைபிள படிச்சிருக்க இல்லைங்களா, எபூசியர் இருக்கிற ஒரு இடமா இருக்கிற எருசலம் கிட்ட வராரா இல்லைங்களா. ஏன் இந்த எருசலம் சொல்லும் போது, ஆக்சுவலி அந்த எபிஷியர் தான் அந்த காலத்துல எருசலம்ல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா ஆக்சுவலி தாவீது காலத்துல தான் எருசலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கைக்கு வந்துச்சு. அங்கே அவருக்கும் அது வந்துட்டு இந்த ஒரு புறஜாதி ஜனங்கள் கிட்டதான் என்னங்க இருந்தது. அதனால இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாருனாக்கா, நமக்கு என்னங்க இந்த எபிஷியர் கிட்ட அப்படி என்றால் எருசலேமுக்கு போறது வேண்டாம், ஏன்றால் எபிசருக்கு போனா அவர் என்ன புறஜாத்தி ஜனங்கள் அங்கே போனா என்னங்கோ தேவன் அறியாத ஜனங்கள் அங்கே போனா நமக்கு ஒரு கம்ஃபர்டபான இடம் நமக்கு கிடைக்கிறது இல்லை தங்குறதுக்குன்னுட்டு அவர் வேற இடத்துக்கு போறாரு. எந்த இடத்துக்கு போறாருனாக்கா பார்த்தா ஜிபியா என்ற ஒரு இடத்துக்கு அவர் போறாரு இல்லைங்களா. அப்படியே படிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். அடுத்தது அங்கிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் படிங்க. அவர்கள் எபுசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபிசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தாங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவில் ஆகிலும் ராமாவில் ஆகிலும் ராத்தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று. பாத்தீங்களா, அதனால இவர் யார் இடத்துல போற தங்கத்துக்கு விருப்பம் இல்லைனாக்கா எருசலேம்ல போயிட்டு தங்கத்துக்கு விருப்பம் இல்லை, ஏனென்றால் இன்னும் இஸ்ரேல் கையில வரல. அப்போ எங்க போயிட்டு தங்குறதுக்கே விரும்புறார் அண்ணா பார்த்தா கிபியா இல்லைங்களா. சொன்னது யார் இந்த கிபியா பட்டத்தார்
யாருனாக்கா இது யோசுவா 9வது அதிகாரத்துல வர தயவுசெய்து நீங்க ஃப்ரீ இருக்கும்போது வீட்டுல நீங்க வாசிங்க. இது கூட ஒரு தனியா ஒரு சப்ஜெக்ட், தேவனுடைய சித்தம் இந்த தேவனுடைய கிருபைந்து எப்பனா ஒரு வாட்டி பார்க்கலாம். யோசுவா 9வது அதிகாரத்துல 2வது வசனத்துல 9வது வசனம் வரைக்கும் அங்கே வரும். இவர் யாருன்னு பார்த்தா அந்த கானான் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புறஜாதி ஜனங்கள ஒருத்தர். இவர் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கே வரத வந்த நியூஸ் கேட்டு இவருக்கு ரொம்ப பயமாயிடும். அந்த பயத்துல என்ன செய்யறாருனாக்கா, என்னப்பா இஸ்ரேல் ஜனங்கள் எங்க போறாரோ எல்லா சத்துருக்களும் அப்படியே நாசம் பண்ணிட்டே போறார், இப்போ நாங்க என்ன செய்யணும், இப்படியே நாங்க என்னங்கோ அப்படியே நாங்க சும்மா இருந்தா நம்ம கூட நம்ம சாவடிச்சுட்டார், நாங்க ஏதாவது ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டு என்ன பண்றது தெரியுங்களா, இவரும் இவர் போயிட்டு இஸ்ரேல் கூட நாங்க சேர்ந்துக்கலாம் ஒரு மூச்சு செய்வார். எப்படிப்பட்ட ஒரு மூச்சு செய்வாரனாக்கா, தம் இடத்துல இருக்கிற எல்லா துணிகள் எல்லா ஒரு என்னங்கோ ஒரு சாக் கிளாத் சொல்றாங்க அந்த கோணிப்பை இல்லைங்களா, அதுவும் அப்புறமா தன் இடத்துல இருக்கிற எல்லா ஷூ செப்பல், அப்புறமா தம் தன் இடத்துல இருக்கிற எல்லா ஒரு அப்பம், அப்புறமா திராட்சை ரசத்தை அந்த திராட்சை ரசத்தை போட்டு போட்டிருக்க இருக்கிற எல்லா ஸ்டோரேஜ் பேக் எல்லாம் பண்ணிட்டு பழைய மாதிரி பண்ணிட்டு அப்படியே துணிகள் எல்லாம் கிழிச்சு போட்டு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு பிச்சைக்கார மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்த ஒரு மனுஷர்கள் மாதிரி ஆக்டிங் பண்ணி யோசுவா கூட முன்னாடி வந்து நிற்கிறார். நிக்கிட்டு என்ன சொல்கிறேனாக்கா, நாங்கள் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்கிறோம், அதனால நமக்கு எந்த ஒரு இடமும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, நமக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, உதவி செய்யுங்கோ, நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம இடத்துல வந்து ஒரு உடம்புக்கே செஞ்சுக்கோங்கோ என்னிட்டு யோசுவாக்கு எப்படி சொல்லிட்டு யோசுவா கூட என்ன பண்ணுற தெரியுங்களா, ஒரு உடம்புக்க செஞ்சு கொள்வார். ஆனா இப்ப செய்யும் போது இவருக்கு பேக்ரவுண்டே தெரியாது, யாருக்கே ஜோஷுவாக்கே இவரை பத்தி பேக்ரவுண்ட் தெரியாது. அந்த அந்த ஒரே ஒரு வசனம் வாசிங்கோ, ஜோஷுவா சாப்டர் 9, ஜோஷுவா சாப்டர் 9 வர்ஸ் 5 and 6, ஜோஷுவா 9வது அதிகாரம் 5வது வசனம் அப்புறமா 6வது வசனம். பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத்திர ரசங்களை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். பாத்தீங்களா, பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமா இருந்தது. பாத்தீங்களா, அப்பம் இல்லைன்னா மாதிரியா உள்ள என்னங்கோ அப்படியே ரொம்ப ட்ரையான மாதிரி. அப்புறமா அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாயின் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். பாத்தீங்களா, என்னிடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க உடம்புக்கு செஞ்சுக்கோன்னு சொல்வாரு. அப்போ யோசுவாக்கு தெரியாதனால என்ன பண்ணுறதுல, யோசுவா தேவன் இடத்துல கூட கேட்கறதுல இப்போ போயிட்டு உடம்புக்கு செஞ்சுக்கொள்வார். அப்படின்றால் இவர் யாருனாக்கா, இந்த கிபியா தேசத்தாரனா, இவரு புரஜாதிகள் தான். ஆனா யோசுவா தெரியாதே உடம்புக்கே செஞ்சிருக்கிறதுனாலே இவர் இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டார். இப்போ இப்போ இந்த இடத்துக்கு இந்த லேவி தன்னை மனைவினை கொண்டு போய் அந்த ஊழக்காரன் கூட என்ன பண்ணுவார், ரெண்டு கழந்தைகளை கூட அந்த ஊருக்கே போறாரு. அந்த ஊருக்கு போனா என்ன ஆகும், அந்த ஊர்ல வந்துட்டு யாரும் இவர் வீட்டுக்கே வெல்கம்மே பண்றதுல. அப்போ அந்த இடத்துல ஒரு என்னங்கோ ஒரு சத்திரமும் இல்லை, ஒரு ஹோட்டலும் இல்லை தங்குறதுக்கு. அப்போ ரோட்லன்னா நின்றுப்பார். அப்போ என்ன ஆகுதுனாக்கா பாருங்க, நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் வசனம் 13-15 படிங்க. தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவில் ஆகிலும் ராமாவில் ஆகிலும் ராத்தங்கம் படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்னிமின் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று. ஆகியால் கிபியாவிலே வந்து ராத்தங்கம் படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்திற்குள் போன போது ராத்தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தார்கள். எங்க வீதியில உட்கார்ந்தார்கள். அப்ப யாரோ என்ன பண்ணல, வெல்கம் பண்ணல. அப்படியே இருக்கும் போதோ ஒரு முதி வயதான ஒரு மனுஷன் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் நேரத்துல வருவான். பாருங்க அவன் என்ன பண்றான், அவன் வந்து இந்த மனுஷன் வெல்கம் பண்றான் வீட்டுக்கு வாங்க நினைட்டு. படிங்க 16வது வசனம். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராஹிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷன் பென்யமீனர். பாத்தீங்களா, என்னங்க அவன் வந்துட்டு என்னங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் நேரத்துல வந்து நின்றார் இல்லைங்களா. இவனு வந்து பாக்குறாரு, ஏன்னாப்பா இவரு ஒரு மனைவினை வச்சுட்டு ரோட்ல தான் நின்னுப்பான்ட்டு அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, நீ தயவு செஞ்சு ரோட்ல தங்க வேண்டாம், நீங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டுல வந்தா தங்குங்கன்னு சொல்றாரு. பாருங்க 17வது வசனத்துல அப்படியே 20வது வசனம் வரைக்கும் பிடிங்க சிஸ்டரா. அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கிருந்து
எடுத்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லகேமில் இருந்து வந்து எப்ராஹிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகள் எங்க போற? நானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கே போயின்னு இருக்கிறேன். இங்க போற லேவியே, லேவியனாக்கா ஆலயத்துல தான் வேலை செய்யணும் இல்லைங்களா? அதனால ஆலயத்துக்கு போயின்னு இருக்கிறேன். என்னை வீட்டுல சேர்த்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணல, விரும்பல சொல்வாரு. அதனால ரோட்ல என்ன பண்ணிருக்கிற, இப்போ வெயிட் பண்ணிருக்கிறேன். அப்புறம் மாஸ்டர், எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு, எனக்கும் உண்டு. என்ன சொல்றாங்கக்கா, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடோ எல்லாமே இருக்கோ, எனக்கும் கூட என்ன இருக்கோ, சாப்பாடு இருக்கோ, திராட்சை ரசம் இருக்கோ, எல்லாமே இருக்கோ. ஒரு குறைச்சல் இல்லை, ஆனா ஒரே ஒரு இது தேவை, ஏன்னா வீடு தேவை. அப்படிங்க சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உமது அடியானோ இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். என்ன இருக்கோன்னு சொன்னாரா, அப்பமும் அப்புறமா திராட்சை ரசம். நோட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் ஐட்டம் சொல்லல இல்லீங்களா? என்கிட்ட காய் இருக்கோ கறி இருக்கோன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரா, அப்பமும் என்ன இங்க திராட்சை ரசம் இருக்கோ, என்ன குறைச்சம் இல்லைன்னு சொல்றாரு இல்லீங்களா? என்ன ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்றாரு, என்கிட்ட எல்லாம் தேவை இருக்கோ. அப்புறமா நெக்ஸ்ட் 20வது வசனம் அப்படிங்க சார், அப்படியே 20:21. அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என் மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை என்ன தேவை கொடுத்தாரோ இல்லீங்களா, வீட்டுல போய் கொண்டு போய் என்னங்க அப்படியே வெல்கம் பண்ணி என்னங்கோ கை கால் எல்லாம் வாஷ் பண்றாரு. அந்த காலத்துல இருக்கு கஷ்டம் இல்லீங்களா, வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவோம், அவர் கை கால்கள் எல்லாம் கழுவணும். அப்படித்தான் அப்ராம என்ன செஞ்சாரோ, வீட்டுல வந்த தூத்தர்கள் வந்து கை கால கழுவிட்டு அவருக்கு என்ன கொடுத்தாரோ, சாப்பாடு கொடுத்தாரு இல்லீங்களா? அப்படிதான் என்னங்கோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா ஒரு காமிச்சிருக்காரு. இப்படி இருக்கும் போதும் அந்த அந்த ஊர்ல மோசமான ஒரு மனுஷர்கள் தங்கி நின்றார். ஆனா இவரும் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க நியூஸ் வந்த உடனே இவரெல்லாம் வராரு, வந்து என்ன செய்வார் படிங்க. இப்போ 22வது வசனத்துல படிங்க சார். அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள். பாத்தீங்களா, யார் வந்தாரா, அந்த ஊர்ல இருக்கிற யாரிஸ்டர் வந்தாரா? அந்த வார்த்தை என்ன வந்துச்சு தமிழ்ல, திரும்பி வாசிங்க 22வது வசனம் திரும்பி வாசிங்க சார். அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது இதோ பேலியாலின் மக்களாகிய அண்டர்லைன் பண்ணிக்கோ என்னங்க சார், பேலியாலின் மக்கள். பாத்தீங்களா, பேலியாலின் மக்கள் வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுங்க, நீங்க கூப்பிட்டுங்கன்னு சொல்றாரு. இப்படியே இதே மாதிரி வசனம் பைபிள் எங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க, பேலியாரின் மக்கள்கள் வீட்டுல இருக்கிற நபர்களை வெளியில கூப்பிட்டுங்கோ, நாங்க அவர் கூட என்ன பண்ணோம், விபச்சாரம் செய்யணும்ட்டு. எங்கரா, வேற ஏதான இடத்துல பைபிள்ல ரெக்கார்டா இருக்குதுங்களா? சோதோம் நகர். வெரி குட், வெரி குட் இல்லீங்களா? அதனால சோதோம் கும்ரலே லோத்து இருக்கிற ஒரு வீடுக்கே தூத்தர்கள் வர பாத்தீங்களா, அப்ப லோத்துல அந்த சோதோம் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வாசல் படி நிக்கிட்டு அவன் கூப்பிட்டுங்க கூப்பிட்டுங்கன்னு சொல்வாரு. அப்ப லோத் என்ன சொல்வாரோ, அந்த மாதிரி வேலை தயவு செய்யறீங்கோ, வேணுமனாக்கா என் வீட்டுல யார் இருப்பாரோ, ரெண்டோ பெண்கள் இருப்பாரோ, புருஷன் நிறைய ரெண்டு பெண்கள், நீங்க என்ன பண்ணுங்க அந்த பெண்கள் கூட நீங்க சம்பந்தம் வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போதும் அவர் ஒத்துக்கல. அதே மாதிரி ஒரு காரியத்தை நீங்க முதுதான ஒரு என்னங்க கிழவன் செய்வார பாருங்க 23வது வசனம் அப்புறமா 24வது வசனம் படிங்க சார். அப்படியே அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிக்கேட்டை செய்யீர்களாக, இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மருமனையாட்டியும் இருக்கிறார்கள், அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரி போன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள், ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். பாத்தீங்களா, இந்த மனுஷனுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம் சொல்வாரோ, ஆனா கேக்குறாரா, கேக்குறதே இல்ல இல்லீங்களா, ரொம்ப வேணாங்கோ அப்போ கரெக்டா பண்ணுவாரோ இல்லீங்களா. அப்போ அந்த லேவி என்ன பண்றனாக்கா,
தன் இடத்துல இருக்கிற ஸ்திரீனே வெளியிலே அனுப்பிடுறார். பாருங்க 25வது வசனம். அந்த மனுஷன் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்போது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். பாத்தீங்களா என்னங்க சிஸ்டர், அந்த அந்த வசனம் திரும்பி படிங்க, தயவு செஞ்சு ஒரு வார்த்தை திரும்பி படிங்க. 25, அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து, பாத்தீங்களா, மறு மனவாட்டி, கரெக்ட்டுங்களா, மனவாட்டியா மனவாட்டியா, மனை மறுமனையாட்டி, மறுமனை மனையாட்டி, ஓகே. ம், சரி சிஸ்டர், படிங்க சிஸ்டர். பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு ராம் முழுதும் விடியும் காலம் மட்டும் அவளை இலச்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். பாத்தீங்களா, அந்த மறுமணியே ஆட்டி இல்லைங்களா, அவர் என்ன பண்றாருப்பா, வெளியில அனுப்புறாரு, கங்கு பையன் அனுப்புறாரு இல்லைங்களா. அப்ப அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் நைட் எல்லாம் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த ஸ்திரீ கூட ரொம்ப மோசமாக நடந்து என்னங்கோ காலில என்னங்கோ அந்த ஒரு ஸ்திரீனா விட்டுடுறாரு இல்லைங்களா. அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாருனாக்கா இந்த வாசல் படி வந்து என்னங்க படுத்து இருப்பார். இப்ப யோசனை பண்ணுங்க, இங்க லேவி செஞ்ச ஒரு காரியம் பார்த்தா இத படிச்சு எப்படி இருக்கோ, ரொம்ப கேவலமாக இருக்கும் இல்லைங்களா. எல்லா ஊர்காலும் வந்து என்னங்க இந்த புருஷனை என்னங்க அறிந்துக்கிறதுக்கு கூப்பிட்டா இவர் என்ன செஞ்சிருப்பாருனாக்கா போயிட்டு என்னங்க என்ன செஞ்சாரா, தன் இடத்துல இருக்கிற மனைவி என்ன பண்ணாரு, இவரா இவரா அனுப்பிட்டாரோ இல்லைங்களா. இது பார்த்தா எப்படி இருக்கோ, ஏன்னா அவங்க தம்முடைய உயிர் காப்பாத்துறதுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு மனைவினை விட்டுட்டானே என்னிட்டு இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க, இது அப்படி இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க என்னங்க 26-27 என்னாச்சு படிங்க. விடியற் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எப்படி வச்சிருக்களா, கை வாசல்படி அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்து நின்றாளா இல்லைங்களா. அந்த புருஷன் அந்த ஸ்திரீனை பார்த்து என்ன சொல்வார் இப்போ, அப்படிங்க சார், எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரேரணம் பிறக்கவில்லை. பாத்தீங்களா எப்படி பேசிருக்கா பாருங்க, ஸ்திரீ இடத்துல எழுந்துடு என்ன பண்ணலாம் போலாம் பாருங்க. ஒரு ஸ்திரீ இடத்துல நைட் எல்லாம் ஊர்ல இருக்க ஜனங்கள ரொம்ப மோசமா நின்றுருக்காரோ, ஆனா இந்த புருஷன் வட்டி கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட அன்பில்லாமல் எப்படி பேசுற பாருங்க, காலைல ஏஞ்சி உடனே என்னங்க நைட் அட்லீஸ்ட் என்னங்க வாசல் தெரிஞ்சு பாத்திருக்கலாமே என்ன ஆயிடுச்சுன்னு இல்லைங்களா. ஆனா காலையில ஏஞ்சி பாக்குறாரு அங்க படுத்திருக்காரு, போயிட்டு தூக்கி என்னமா ஆயிடுச்சு அது கேட்காமல் ஏந்திரோ போலாம். இப்படி கொடூரமா இருக்கு இல்லைங்களா இந்த வார்த்தை படிச்சா இல்லைங்களா. ஆக்சுவலி இந்த லேவி அவ்வளவு மோசமான மனிதனாகிய இங்க தெரியும், ஆனா இனிஷியலாக நாங்க படிச்ச வசனத்துல எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, ரொம்ப நல்ல மனுஷன். ஏனென்றால் லேவி சட்டத்தின் விரோதமாக தேவன் நியாயப்பிரமத்துக்கு விரோதமாக என்ன பண்ணிருக்கானாக்கா போய் ஒரு வெவிச்சாரா செஞ்சிருக்க மனைவின திரும்பி என்ன பண்ணிருக்காருப்பா, கூப்பிட்டு வர்றதுக்கு போயிருக்காரு இல்லைங்களா. எப்படி பேசிருக்காருனாக்கா நான் மனைவி கிட்ட அந்த நாங்க முதலாவது படிச்சா இல்லைங்களா வசனங்களை, ரெண்டாம் வசனம் மூணாம் வசனத்தை எப்படி பேசிருக்காரா, அன்போடு பேசியிருக்கார் அப்படின்றது. அந்த வெவிச்சாரா செஞ்சிருக்கிற ஸ்திரீ திரும்பி கூப்பிட்டுறானாக்கா அந்த லேவிக்க அந்த ஸ்திரீ மேல அன்பு இருக்குமா இல்லையோ, கட்டாயமாக அன்பு இருக்கும், அன்பு இருக்கணும். இல்லைனாக்கா கண்டிப்பா கூப்பிட்டு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லையா, 4 மாசத்துக்கு அப்புறமா அந்த ஒரு மாசம் முழுதும் வெவிச்சாரா செஞ்சிருக்கிற ஒரு ஸ்திரீ கொண்டு வர்றதுக்கு திரும்பி போறானாக்கா கண்டாயமாக இந்த லேவி நல்ல மனுஷன்தா இல்லைங்களா. அது மட்டும் மேல என்னங்கோ அந்த ஸ்திரீக்காக கூப்பிட்டு வரதுக்கு ரெண்டு கழுதைகள் என்ன பண்றோம் எடுத்து போறாரு பாத்தீங்களா, ரொம்ப பாசத்தோடு பேசிட்டு என்னங்க கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாக்கா கண்டிப்பா அவருக்கு அன்பு இருக்கும். அப்படின்றால் ஏன் இப்படி ஒரு கருத்தை செஞ்சார், என்ன இருக்கோ இல்லைங்களா. இதோட பேக்ரவுண்ட் ஆக்சுவலா என்ன இருக்குதுனாக்கா அந்த வசனம் வேற இடத்துல கொடுத்துருக்காரு. இங்கனாக்கா நியாயாதிபதிகள் Chapter 20 20 அஞ்சாம் வசனம் நீங்க வாசிங்க, அங்க என்ன நடந்தது ஆக்சுவலி அந்த நரேஷன் அங்கே கொடுத்துருக்காரு படிங்க. அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் போனாத்தீங்களா, என்ன செஞ்சிருக்கா தெரியுங்களா, ஆக்சுவலி வீட்டெல்லாம் சுட்டுருது அப்படியே என்னங்க யாரதான் சாவடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரா, இந்த ஒரு லேவினை சாவடிச்சு மனவாட்டி என்ன பண்ணிருக்காரா இல்லைங்களா. அந்த 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 பெண் என்ன பண்ணிருக்காரா நைட்டு முழுதோ
அப்படி என்றால் இந்த ஜனங்கள் வந்து அந்த லேவி கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ஆக்சுவலி வரல. அந்த லேவினை சாவடிச்சுட்டு இந்த ஸ்திரீ இடத்துல தான் சம்பந்தம் வச்சுறதுக்கு என்ன பண்ணிருக்காரா வந்திருக்காரு. ஏன் ஏனென்றால் இந்த ஸ்திரீ என்ன ஸ்திரீ விபச்சாரத்துல இருந்த ஸ்திரீ, ஏற்கனவே விபச்சாரம் செஞ்சிருக்கிற ஸ்திரீ இல்லைங்களா. இதெல்லாம் செஞ்சு யார் வீட்டுக்கு போயிருக்காருப்பா, அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு இல்லைங்களா. அந்த ஸ்திரீனே திரும்பி கூப்பிட்டு வரானாக்கா இப்படி எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனுக்கா, விபச்சாரம் ஏற்கனவே விபச்சாரத்துல இருந்த ஒரு ஸ்திரீ தான். அதனாலே இந்த ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வந்த உடனே ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் என்னச்சுப்பா தெரிஞ்சிச்சு. அதனால இவர் யாரை தேடி ஆக்சுவலி வந்திருக்காருனாக்கா அந்த ஸ்திரீனை தேடி வந்திருக்காரு இல்லைங்களா. அதனாலே விபச்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வா என்ன பண்ணலாம் உங்ககிட்ட எல்லாங்கோ ஒரு மோசமா நடந்துக்கலாம்ட்டு இப்படிதான் கூப்பிட்டு இருக்காரு. அப்போ யார் தான் சாவடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சிருக்காருக்கா, லேவினா கூட என்ன பண்ணிருக்காரு சாவடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. அதனாலே அந்த நேரத்துல இவர் என்ன பண்ண தெரியுங்களா, வீட்டுல வெளியில அனுப்பிட்டார் இல்லைங்களா. ஏன் அனுப்பிட்டாருனாக்கா அந்த ஸ்திரீ வந்துட்டு அதுலேயே தான் என்னங்கோ அதுலதான் இருந்தார், அந்த வேலை தான் இருந்தார், அந்த வேலை தான் என்னங்க அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா. அதனாலே எந்த வேலையை செஞ்சிருந்தாரோ அதே வேலை மூலியமாக அவருக்கு ஆப்ப தினங்கோ அப்ப வந்துச்சு இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் அந்த ஸ்திரீ என்னங்க வெளியில போயிட்ட உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறார் இல்ல காலில. அதனால ஏஞ்சி அவர் பாக்குறாரு, பார்த்தா அந்த ஸ்திரீக்கு உயிர் இல்லை. ஏன் அப்படி ஒரு கொடூரமாக அந்த புருஷன் பேசுறானாக்கா, அந்த ஸ்திரீ வந்துட்டு இவ்வளவு ஒரு அன்பு காட்டுக்கு அப்புறமா இவ்வளவு பாசத்துக்காக காட்டுக்கு அப்புறமா கூட திரும்பி அதே வேலைக்கு போறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுவா தெரியுங்களா, எந்திரோ ஏஞ்சோ இல்லைங்களா போலாம் அனிட்டு இல்லைங்களா. அதனால அந்த ஸ்திரீ என்ன பண்ணல பதிலே கொடுக்கல. அதனால என்ன ஆயிடுச்சு பாருங்க, 28வது வசனம் நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 28 அப்புறமா 29வது வசனம். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதி உத்தரம் பிறக்கவில்லை. பிரதி உத்தரம் என்னங்க ரிப்ளை வரல இல்லைங்களா. எந்திர போலான்னு சொல்லும் போதோ ரிப்ளையே வரல. அப்புறம் என்ன செஞ்சா, பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்துக்கு போனான். அவன் தன் நான் இருக்கிற இடத்துக்கு போனார். அந்த ஸ்திரீன கழுதை மேல போட்டு தான் இருக்கிற இடத்துக்கு போனார். அப்புறமா அவன் தன் வீட்டுக்கு வந்த போது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கு எல்லாம் அனுப்பினான். பாத்தீங்களா எப்படி இருக்கோ பாருங்க, இது பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்திரீயுடைய பாடி அப்படி என்னங்க அது என்னங்க அடக்கம் பண்றது பதிலாக 12 விதமாக துண்டு துண்டு பண்ணி இஸ்ரேலர்கள் எல்லா கோத்திரத்துக்கு என்ன பண்ணிருக்கிறீப்போ அனுப்பியிருக்காரு இல்லைங்களா. இப்படிதான் இன்னைக்கு அமெரிக்கால நிறைய இடத்துல நடக்கும் இல்லைங்களா. அதனால நிறைய ஒரு கொடூரமாக ஒரு கதைகள் நடக்கும். ஆனா இங்க படிச்சா இந்த லேவி என்னப்பா இப்படி பண்ணிருக்காரோ இங்கிட்ட நம்ம பார்க்கறதுக்கு என்னங்க ரொம்ப அசையமாக இருக்கோம் இல்லைங்களா. ஆனா ஏன் இப்படி செஞ்சார், ஏன் இப்படி செஞ்சிருக்காரனாக்கா ஆக்சுவலி அந்த காலத்துல இப்படி விட்ட ஒரு காரியம் செய்யறதோ ஒரு அடையாளமாக என்னதான் குறிக்கிறதுனாக்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்கறது, ஒரு ஜஸ்டிஸ் தீர்ப்பு நியாயத்தை கேட்கறதுக்கே எனக்கு ஒரு அடையாளம். அதனால அந்த ஸ்திரீடைய படி எல்லாம் 12 விதமாக அனுப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டாருனாக்கா வாங்கோ எல்லாரும் ஒன்று ஒன்று வரோ என்னங்க மனசோட வாங்கோ போயிட்டு என்ன பண்ணலாம் இதுக்காக நாங்கோ இது பண்ணலாம் ஜஸ்டிஸ் என்ன பண்ணலாம் நாங்க கேட்கலாம் நின்றுட்டு அதுக்காக தான் என்னங்கோ இந்த வேலையை அவரு செஞ்சு நின்றார் இல்லைங்களா. ஒரு மனதோட கேதர் பண்றதுக்கு இல்லைங்களா, ஒரு மனசோட எல்லாரும் கேதர் பண்றதுக்கு இப்படிதான் கரெக்டா செஞ்சிருந்தார். இப்படியே சவுலுடைய காலத்துல யாபேஷ் கிலியாத் ஒரு ஒரு என்னங்க ஒரு ஜனம் இருந்தது. அது உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுடைய சபையில வரும்போது நான் எடுத்திருக்கிறேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இல்லைங்களா. யாபேஷ் கிலியாத் ஒரு ஜனங்கள் இருந்தார். அப்போ அந்த அமோன் தேசத்தின் ராஜா என்ன சொல்றாருனாக்கா, யாபேஷ் கிலியாத் ஜனங்களுக்கு உங்களுடைய கண் பிடித்து கொள்ளுங்க இல்லைங்களா, என்ன பண்ணுங்க நீங்க எனக்கு சரண்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாரு. அப்போ சரி ஓகே நான் உங்களுக்கு சரண்டர் பண்றேன் நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லும் போதும் அப்போ அமோன் தேசத்தின் ராஜா என்ன சொல்வாருனாக்கா, நான் ஒன்றும் செய்யறதில்லை ஆனா உங்களுடைய ரைட் கண்ணு என்ன பண்ணுங்க நீங்க கொடுத்துடுங்கன்னு சொல்ற எல்லாருடைய ரைட் கண்ணு என்ன பண்றேன் பிடுங்கு போடுவேன் சொல்வார். அந்த டைம்ல இந்த நியூஸு யாருக்கு போவோம்னாக்கா சவுல் ராஜாத்துக்கு போவோம். அப்போதான் அவர் ராஜா ஆகியிருப்பார். அப்போ சவுல் என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு மாடு எடுத்துட்டு அந்த மாடு நான் 12 விதமாக அந்த பீஸ் பீஸ் பண்ணி இஸ்ரேல் எல்லா கோத்திரத்தாருக்கும் அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாருனாக்கா ஒரு ஜஸ்டிஸ்க்கு இல்லைங்களா நீதி கேட்கறதுக்கு எல்லாரும் கூடு வாரங்கள்னுட்டு அவ கேட்கறது ஒரு விதம். அந்த வசனம் வாசிக்கலாம், 1 சாமுவேல்
பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனம், ஃபர்ஸ்ட் சாமுவேல் 11 சாப்டர் 7th வெர்ஸ். ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேல் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இப்போ கூட அந்த ஸ்திரீனை 12 விதமாக துண்டு பண்ணிட்டு அனுப்புறா பார்த்தீங்களா, ஒரு மன விதமாக எல்லாரும் கூடி வருவார் பாருங்க. அப்ப என்னாச்சு, நியாயாதிபதிகள் 20 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க, ஜட்ஜஸ் சாப்டர் 20 வெர்ஸ் 1. அப்பொழுது தான் முதல் பெயர் செபா மட்டும் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத்து தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். இல்லைங்களா, எப்படி கூடினாரா, ஒரு மனத்தோடு இல்லைங்களா. அப்படியே 11th வர்ஸ் பண்ணிங்க, அப்படியே அதுல 11th வர்ஸ், இஸ்ரவேல் எல்லோரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் கூடி. பாத்தீங்களா எப்படியே ஒன் இல்லைங்களா, எட்டாம் வசனம் படிங்க அப்படியே அதுல. அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி நம்மில் ஒருவர் பாத்தீங்களா, ஏகமாய் இல்லைங்களா, இல்லைங்களா ஒன்னஸ் இல்லைங்களா, ஒரு மனதோடு எல்லாரும் கேதர் பாத்தீங்களா. அப்போ யார் மீன் யுத்தத்துக்கு போறாருனாக்கா, இந்த கிபியாத்தார் மேல என்னங்க அங்கே பெஞ்சமின் ஜனங்கள் கூட இருப்பார், அவர் மேலே யுத்தத்துக்கு போறாரு. எவ்வளவு வாட்டி போறாருனாக்கா 3 வாட்டி என்னங்க யுத்தத்துக்கு போறாரு. அந்த வசனம் எழுதுக்கோங்க, நீங்க படிக்கிறது வேண்டாம். நியாயாதிபதிகள் 20:18 வசனம் முதலாவது யுத்தம், 23 வசனத்துல 2 யுத்தம், 28 வசனத்துல 3 யுத்தத்தை பத்தி நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் கொடுத்திருக்காரு. அப்போ பயங்கரமா என்னங்கோ இந்த யுத்தம் ஆகும். ஆனா 3 வாட்டி படிக்கும் போதோ அந்த யுத்தம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும் வசனம் கொடுத்துருக்காரு. அதை வாசிங்கோ, அதுல 34 வசனம், ஜட்ஜஸ் சாப்டர் 20:34. அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 16,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் என்னங்க யுத்தம் எப்படி இருந்ததா, பலத்தது. நீங்க வீட்டுல வாசிங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2 times வாராக்கும், அந்த வாரெல்லாம் பயங்கரமாக இல்லை. இந்த வார் பத்தி கொடுக்கும் போது என்ன கொடுத்திருக்காரோ பயங்கரமாக இருந்தது. அப்புறமா என்ன சிஸ்டர், ஆனாலும் தங்களுக்கு விக்கணம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். என்னங்க இந்த ஒரு யுத்தத்துலதான் விக்னம் இல்லைங்களா, அப்படின்ற ஈவில் ரொம்ப பயங்கரமான ஈவில் அவர் மேல வந்ததுன்னு தெரியாமல் போனார் இல்லைங்களா. இதுதான் என்னங்க ஆயிடுச்சு. கடைசியில இந்த ஒரு 3rd ஒரு யுத்தத்துல எல்லாரும் என்னங்க டிஸ்டர்ப் ஆகுறார். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப பேஜாராயிடும் இல்லைங்களா, ரொம்ப பேஜாராயிடும். என்ன நினைக்கிறாங்க, என்னப்பா நம்ம இஸ்ரேல்ல நம்ம நடுவே இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி எப்பவுமே ஆகக்கூடாதுன்னுட்டு ரொம்ப எல்லாரும் கண்ணீரோட தேவனத்தில் ஜெபம் பண்ணுவார். அந்த வார்த்தை படிங்கோ, ஜட்ஜஸ் சாப்டர் 21:15, 21 அதிகாரம் 15 வசனம். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள் பாத்தீங்களா. இதுதான் என்னங்க நடந்த ஒரு விஷயம். சரி, இதுல நமக்கு என்ன படம் இருக்குதுங்களா, படம் இருக்குமா இல்லையா, இருக்கும் இல்லைங்களா, எப்படி இருக்கோ. 19 அதிகாரம் 30 வசனம் வாசிங்க, 19:30. அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போல் ஒத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். பாத்தீங்களா, யோசனை பண்ணி இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஐகோப்து தேசத்திலிருந்து வெளியில வந்த நாட்டிலிருந்து இன்னைக்கு இருக்கோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னாவில நடக்கு அண்டர்லைன் பண்ணி. அதனால இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சிந்திங்கோ, யோசனை பண்ணுங்க, என்ன செய்யணும் என்ன பண்ணுங்க இந்த காரியத்துல, நீங்க சிந்திங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்ற நமக்கு என்ன யோசனை செய்யணும், சிந்தினும், அதுதான் நமக்கு என்னங்க இதுல பாடம் கண்டிப்பா
கட்டாயமாக தேவன் என்ன பண்ணி போறார் விச்சிருப்பார். அப்படி என்றால் முதலாவதாக இந்த லேவி என்றால் யார்? அந்த ஒரு கான்குபைன் என்றால் யார் இல்லைங்களா? இந்த அம்மா வந்துட்டு எந்த ஊர்ல இருந்தவர், எந்த ஊருக்கு போயிட்டு இருந்தார் இல்லைங்களா? அவர் வந்துட்டு பார்த்தா ஒரு லேவி இல்லைங்களா? இந்த ஒரு ஸ்திரீ பார்த்தா என்ன செஞ்சார்னாக்கா விபச்சாரத்தை செஞ்சார். விபச்சாரத்தை செஞ்ச கூட சட்டத்தின் விருதுமாக கூட இவர் என்ன பண்ணாரா? அந்த ஸ்திரீனை திரும்பிய கூப்பிட்டோ வந்தார். அப்படி என்றால் என்ன இது மீனிங்கோ? யார் இந்த ஸ்திரீ இல்லைங்களா? ஏன் அந்த ஒன்று கிபியா தேசத்துக்கு போனார்? அந்த கிபியா தேசத்தின் ஜனங்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக பிஹேவ் பண்ணாரோ? அப்புறமா இவர் பாடினு ஏன் அந்த துண்டு துண்டு பண்ணி இஸ்ரேலுக்கு எல்லாரும் அனுப்பினார்? என்ன பாடம் இல்லையே பார்க்கும் போதும் கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோர சொல்க அந் நாட்களில யார் இல்லையா? எப்போ இஸ்ரேல யார் இல்ல? ராஜா இல்ல இல்லைங்களா? அதனால மனுஷன் வந்துட்டு தனக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் என்ன பண்ணார் எல்லாம் செஞ்சிருந்தார் இல்லைங்களா? முதலாவதாக இங்க யார் இருந்தாரனாக்கா பார்க்கும் போது அந்த லேவி இருந்தார். அவர் எங்கதான் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாரனாக்கா எஃப்ரேம்ல தான் என்னங்கோ அவர் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா? எஃப்ரேம் என்றால் மீனிங் என்ன? எஃப்ரேம் என்றால் வார்த்தைக்கு மீனிங் என்னன்னாக்கா டபுள் ஃப்ரூட் இல்லைங்களா? அந்த பைபிள்ல வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 19:1 என்ன கொடுத்துருக்கானாக்கா யூரன்டி என்னங்கோ எஃப்ரேம் மலை மேல் இருக்கிற ஒரு என்னங்கோ ஒரு நபர் சொல்றாரு இல்லைங்களா? எஃப்ரேம் மலை மேலே ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். எஃப்ரேம் சொல்லி எஃப்ரேம் மலை என்று சொல்வார். சரி, எஃப்ரேம் என்றால் என்ன? டபுள் ஃப்ரூட். மலை என்றால் என்ன பைபிள்ல? ராஜ்யம் இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க என்னங்கோ தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் எங்கன்னா ஒரு ரெண்டு கனிகள் வச்சிருந்தாரா? சொல்லுங்க. நீங்க இப்ப ஜூம் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் இன்டராக்ட் பண்ணலாம். நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதில் கொடுங்க பாக்கலாம் இப்ப இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க எதனா ஒரு ராஜ்யத்துல தேவன் ரெண்டு கனிகள் இருக்கிற மாதிரி எங்கன்னா ஒரு மலை மேல எதனா வச்சாருங்களா? ஏதேன் தோட்டத்துல. வெரி குட். ஈடேன் தோட்டத்துல இல்லைங்களா? அது ஒரு தேவடியோ முதலாவது உருவாக்கப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல என்ன வச்சிருந்தாரா? என்ன வச்சிருந்தாரா? ரெண்டு கனிகள் இல்லைங்களா? எவளுக்கு என்ன சொன்னா நீங்க எந்த ஒரு கனியை நீங்க புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு அறிவு கொடுக்கிற ஒரு கனி புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு பாத்தீங்களா? நன்மை தீமை கனி, நன்மை தீமை, ஒரே ஒரு கனி, அதுல ரெண்டு பாகம் இருக்க பாத்தீங்களா? இதுதான் அந்த ஈடன் தோட்டம் இல்லைங்களா? அந்த பூமி பத்தி தான் இங்க என்ன பண்றாரு இப்போ இங்க பேசுறாரு. அந்த மனுஷன் பாருங்க என்னங்கோ அந்த ஒரு என்னங்க எஃப்ரேம் மலை மேலே என்னங்கோ பிரயாணம் பண்ணி வந்திருந்தாரா இல்லைங்களா? அவர் போயிட்டு ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தாரா? ஒரு மனைவினே கல்யாணம் பண்ணாரா? எந்த ஊர்ல இந்த கல்யாணம் பண்ணாரனுக்கா பார்த்தா பெத்லஹேம் ஜூடா இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க பெத்லஹேம் ஜூடா. பெத்லஹேம் இந்த வந்தவர் யாரோ? ஜூடா. பெத்லஹேம் ஜூடா யார் நீங்க சொல்லுங்க? பெத்லஹேம் ஜூடான்னு சொல்லிட்டு உடனே நமக்கு யாருக்கு நினைவு வரும்? நமக்கு யாருக்கு ஞாபகம் வரும்? பெத்லஹேம் வந்தவர் யார்? இல்லைங்களா? ஜீசஸ் கிரைஸ்டா. ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கில வந்தவர் தான் இல்லைங்களா? பெத்லஹேம்ல தான் என்ன பண்ணிருக்காரு அவர் வந்திருக்காரு இல்லைங்களா? அதனால பெத்லஹேம் ஜூடானக்கா எனக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். மத்தேயு 2:6 வாசிங்க. வாசிங்க மத்தேயு 2:6 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. யாரானா யூதேயன் தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் புறப்பட்டு வருவார். அதனால அந்த லேவி வந்துட்டு அந்த ஒரு என்னங்கோ ஒரு கான்குபைனை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தாரோ என்னங்கோ எங்கிருந்து தேர்ந்தெடுத்தாரா? பெத்லஹேம் ஜூடால இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது என்னங்கோ இங்கில வந்தவர் யாரிப்பா? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்படி என்றால இந்த லேவி யாருனாக்கா இதுதான் நம்ம கர்த்தரா இருக்கிற என்னங்கோ இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த பிதாமிக தேவன் எனக்கு யார் மூலியமாக தான் அங்க ரெப்ரசன்ட் பண்றதுனாக்கா இயேசு கிறிஸ்து மூலியமாக இல்லைங்களா? அதனாலே லேவியன் சொல்லும் போதோ ஆசரிப்பன் கூட என்னங்கோ வேலை செய்வரா ஒரு நபர் இல்லைங்களா? அதனாலே எனக்கோ தேவன் இடத்துல இருக்கிறவரோ நம்முடைய கர்த்தர் இல்லைங்களா? அதனாலே இவர் என்ன பண்ணாருனாக்கா போயிட்டு அந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்ணார் இப்போ கல்யாணம் செஞ்சார். ஆனா அந்த ஸ்திரீ ஆக்சுவலி எனமர ஸ்திரீயா, விவிச்சாரம் என்னங்கோ செஞ்சிருக்கிற ஒரு ஸ்திரீயா இல்லைங்களா? ஒரு என்னங்கோ நல்ல ஒடுக்கத்தை இருக்கிற ஒரு ஸ்திரீயா கிடையாது, மோசமான ஸ்திரீ இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின் பிரகாரமாக பார்த்தா அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணிப்போம்?
கல்லடிச்சுட்டு சாவடிக்கணும், இல்லைனாக்கா டைவர்ஸ் கொடுத்துடணும். லேவி வந்துட்டு இந்த மாதிரி விபச்சார ஸ்திரீட்ட கல்யாணமே செய்யக்கூடாது. ஆனா கூட இவர் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. இதுங்கண்ணா திரும்பி திரும்பி என்ன பண்ணிருக்காரு, இப்போ பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி கூப்பிட்டிருக்காரு. அப்படி என்றால் இந்த ஸ்திரீ யார், நீங்க யோசனை பண்ணுங்க இல்லைங்களா. ஸ்திரீ தேவன் வந்துட்டு ஒரு கூட்டத்தாரன் ஜனத்தை என்ன பண்ணாரோ, ஒரு தேவன் அவரோ செலக்ட் பண்ணார். அவர் எப்படிப்பட்ட ஜனங்கள்னாக்கா பெத்லஹேம் ஜூடால் இருக்கிற ஒரு ஜனங்கள். ஆனா அந்த ஜனங்கள் தேவனுடைய ஒரு மார்க்கத்துல ஒழுங்காக என்ன பண்ணல, நடக்கல. ஏற்கனவே ஒழுங்கில்ல, அப்புறமா தேவன் கூப்பிட்டு அப்புறம் கூட என்ன பண்ணல, ஒழுங்காக நடக்கல. என்னதான் செஞ்சாருனாக்கா பாவத்ததே செஞ்சார், வெவிச்சாரத்தை தான் செஞ்சார். ஆனா தேவன் என்ன பண்ணல, ஒரு கைவிடல. திரும்பி 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 என்ன பண்ணுங்க, நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னார். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ஜனங்கள் யார், யார் இந்த ஜனங்கள் சொல்லுங்க, கெஸ் பண்றீங்களா? கரெக்ட், இஸ்ரேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா. தேவன் ரொம்ப கிருபை கொடுத்து இல்லைங்களா, என்னங்க சட்டத்தின் விருதமாக சாவடிக்கணும், இந்த மாதிரி ஜனங்களை கேரே பண்ணக்கூடாது. ஆனா கூட தேவன் என்ன பண்ண தெரியுங்களா, உலகத்துல எல்லா ஜனத்துல உங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்னார். யாருந்தா பார்த்து, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இல்லைங்களா, உங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இல்லைங்களா. எவ்வளவு ஒரு பெண்கள் இருந்தாங்க, ஏன் அந்த ஒரு விசாரத்தினை கல்யாணம் பண்ணோம், அதான் சொல்றாரு எல்லா ஜனங்களும் உங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆனா இஸ்ரேல் ஜனங்களை என்ன செஞ்சாருனாக்கா தேவன் தூரவங்க பாவம் தான் செஞ்சார். படிங்க எரேமியா 3:1, எரேமியா 3rd chapter 1st verse, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க தயவு செஞ்சு. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்தில் இருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷன் சொல்வார்கள். நீயோ என்றால் அநேக நேசரோட வேசிதனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வர திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா எப்படிப்பட்ட கர்த்தர், நீயோ போயிட்டு எல்லா இடத்துல எப்படி விசாரணை செஞ்சிருக்கிறேன், ஆனா என்ன சொல்வேன் நானும், திரும்பி வா. லேவி எப்படியே பாசத்தோடு அன்போடு பேசினானோ அப்படியே பிதாவைக தேவன் இஸ்ரேல் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு பாத்தீங்களா. அன்போடு என்ன சொல்றாரோ, நீங்க வாங்க திரும்பி வாங்க சொல்வாரோ. நீங்க ஓசியா தீர்க்கதரிசி பத்தத்தை நீங்க தேசத்துக்கு ஃப்ரீ இருக்கும் போது நீங்க வாசிங்க, இங்க என்ன கொடுத்துருக்கா, ஓசியா போயிட்டு இப்படியே சொல்வாரோ, நீ போயிட்டு காசு கொடுத்துட்டு விசாரணை கூப்பிட்டான்னு சொல்வாரு. சரி கூப்பிட்டு வர்றாரு, காசு கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தா அந்த அம்மா கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லுவாரு. சரி கல்யாணம் பண்ணிக்குவாரு இல்லைங்களா. அந்த கல்யாணம் பண்றதுக்கு அப்புறமா இந்த அம்மா போயிட்டு திரும்பி என்ன பண்ண தெரியல, விவச்சாரத்தை செய்யறதுக்கு போவார். அப்ப தேவன் என்ன சொல்றாரோ, நீ ஒன்னும் பண்ணாத, நீ திரும்பி போயிட்டு அந்த ஸ்திரீ திரும்பி கூப்பிட்டான்னு சொல்றாரு. திரும்பி கூப்பிட்டு வர்றாரு, திரும்பி கூப்பிட்டு வந்தா திரும்பி இந்த அம்மா என்ன பண்ணுவது தெரியுங்களா, விவச்சாரத்தை செய்வாரு. திரும்பி போயிட்டுறாரு, தேவன் என்ன சொல்றாரு, நீ திரும்பி போயிட்டு கூப்பிட்டான்னு சொல்வாரு. யோசனை பண்ணுங்க, யோசியாக்கு எப்படி இருக்கணும் இல்லைங்களா. வெவிச்சாரம் செஞ்சிருக்கிற ஸ்திரீ திரும்பி கூப்பிட்டு வந்து நீங்க போயிட்டு அவர் கூட்ட வாழங்கன்னு சொன்னாக்க எப்படி இருக்கும். இதோ இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள், அதான் சொல்லுவார் தேவனுங்க, இது இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிதான் செஞ்சிருக்காரு. ஆனா நான் என்ன பண்றேன், திரும்பி கூப்பிட்டு இருக்கிறேன் சொல்ற. பாருங்க ஓசியா 3:1-5, ஓசியா 3rd chapter verses 1-5. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். என்ன சொல்றாரா, இஸ்ரேல் மேல் நான் வச்சிருக்கிற அன்பு நீ போயிட்டு யார் மேல் காட்டும், ஒரு விபச்சார ஸ்திரீ மேல் காட்டும் சொல்றாரு. அப்புறம் அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, பேசிதனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் புலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எப்படி அந்த நியாயாதிபதி காலத்துல இஸ்ரேல் ராஜா இல்லையோ எல்லா ஜனங்களுக்கு தன் எப்படி விரும்புதோ அப்படிதான் செஞ்சாரோ. அப்ப பாருங்க என்ன சொல்றாரு ஓசியாலே, நீங்க என்ன பண்ணுவேன், விபச்சாரத்தை செய்வேன், நான் காசு கொடுத்து திரும்பி கூட்டுவான்னு சொல்லுவேன். இஸ்ரேல் ஜனங்கள் இப்படியே என்னங்கோ ரொம்ப நாட்கள் ராஜா இல்லாத இருப்பார்கள் இல்லைங்களா. யார் ராஜா, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து இல்லாதே இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி இறங்கும் ரொம்ப நாட்கள் என்னங்கோ
இருப்பார்கள். அப்படா அந்த இஜஜங்கள் எப்படிதான் கரைகளை செய்வாரனாக்கா தனக்கு விருப்பமானதோ என்னென்ன நல்லதுன்னு தோன்றதோ அப்படின்னு என்னங்கோ அப்போ செய்வாரன்னு சொல்லிட்டாரு. அதனால பாருங்க இப்போ தேவன் என்ன சொல்றாருனாக்கா திரும்பி கூப்பா கூப்பிடுவாங்க சொல்றாரு. பாருங்க அப்படியே ஓசியா 9:9 படிங்க சார், ஓசியா 9:9 படிங்க, அப்படியே 10:9 கூட படிங்க. 9:9 நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள், அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவருடைய பாவங்களை விசாரிப்பார். கிபியா இப்ப படிச்சீங்களா? கிபியாலே இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கிபியாலே நடந்தது போல இப்ப நடக்கும் பாத்தீங்களா? சேம் அதே இன்சிடென்ட், அதே கருத்தை பத்தி பேசுறாரு. 10:9 இஸ்ரவேலிலே நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய், கிபியாவிலே கிபியாவுடைய நாட்கள் என்ன பாவம் செய்து வந்தாய். சேம் ஸ்டோரி இல்லைங்களா? அதனால இந்த லேவி என்ன பண்றா, ஆனா அம்மா சாவடிச்சிருக்கலாம், ஆனா பாசம் இல்லைங்களா? தேவன் அப்ராம் கிட்ட உடம்புடிக்க செஞ்சிருக்கார், அந்த தன் மேல ஆணையிட்டு என்ன பண்ணிருக்க தேவன் இப்ப சொல்லிருக்காரு, அன்பு பாசம். தேவன் போறாரு யார் இடத்துல பேசுறதுக்கு? அன்போடு யார் கூட பேசுறதுக்கு? அந்த ஸ்திரீ இடத்துல பேசுறதுக்கு. அண்ணம்மா அந்த மாமனார் பார்த்தோட ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? யார் வந்தாரோ மரிமகன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்தனை பார்த்தோடனே முதலாவரிகள் இசைஞ்சங்களுக்கு அவ்வளோ என்னங்கோ ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நாள் தான் வச்சிருந்தாரோ வீட்டில், எவ்வளோ நாள் வச்சிருந்தாரோ அந்த லேவி அந்த மாமனார் வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தாரோ? என்னப்பா எல்லாம் தூங்கிட்டீங்களா? 4 நாட்கள் எல்லாரும் பதில் கொடுக்கணும். எவ்வளவு பேர் இருக்குங்க? 24 பேர் பதில் கொடுத்தாங்க. மீதியானவரெல்லாம் வந்துட்டு நல்லா டிஃபன் சாப்பிட்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு நல்லா என்ன பண்றீங்களா? நல்லா பதில் கொடுக்கும் சகசகந்து. எவ்வளவு பேர் எவ்வளவு நாள்கள் இருந்தாரு? 4 நாள். வெரி குட் இல்லைங்களா? முதல் எவ்வளவு நாட்கள்? 3 நாள். வெரி குட், முதல் 3 நாட்கள். அதுக்கப்புறமா எவ்வளவு நாட்கள்? இன்னொரு நாள் ஃபோர்ஸ் பண்றதுனாலே ஒரு நாள் இருந்தாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, 4 நாள் என்ன மீனிங்? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழே செஞ்சாரு பாத்தீங்களா, இஸ்ரேல்ல கான்சிக்ரேஷனுக்கு அப்புறமா எவ்வளவு வருஷங்கள் செஞ்சாரு? 3.5 ஆண்டு. 3.5 இல்லைங்களா? 3.5 ஆயிடுச்சு. இப்ப 4 எப்படி வந்துச்சு? இதோ 4 எப்படி கணக்கெடுக்கலாம் சொல்லுங்க. நீங்க 6.5 சொல்லலாம், நான் குழு கொடுக்கலாமா சொல்லுங்க. சரி, இப்ப குழு கொடுக்க பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யாரா ஒருத்தர் இஸ்ரேல்ல வேலை செஞ்சாரா, ஊழே செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து. யார் சார்? வெரி குட். அவர் எவ்வளவு வருஷங்கள் செஞ்சாரா? 4 months before. பாதி நாள் தான் வேலை செஞ்சாரா? அரை வருடம். வெரி குட் இல்லைங்களா? அவர் அப்ப என்ன எவ்வளவு மாசம்? 6 மாசம் கரெக்டுங்களா? ஏன்றால் இயேசு கிறிஸ்துக்கும் 6 மாசம் முன்னாடி பிறந்தவர் யாரோ யோவான் ஸ்நானிகன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழைக்கும் யோவானுடைய ஊழைக்கும் 6 மாசம் என்ன வித்தியாசம் இருக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்து 3.5 இவருதோ 6 மாதம் டோட்டலா பைபிள் இருக்குதுங்களா? எனக்கு பைபிள் இருக்க பாருங்க. இயேசு கிறிஸ்து ரோமே சொல்றாரு. லேவி லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷத்துல என்னங்க நீங்க வந்தா 13 அதிகாரத்துல என்னங்க ஒரு ஊமை சொல்றாரு. 6 வசனத்திலிருந்து 9 வசனம் தேசிய வாசிங்க. அப்பொழுது அவர் ஊமையை சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான், அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணப்படவில்லை, கனி கொடுத்தால் சரி. பாருங்க இப்போ ஒரு திராட்சை தோட்டத்துல என்ன நட்டிருந்தாரா, என்ன நட்டிருந்தாரா? அத்தி மரத்தை அதுல பிடிக்கோ. திராட்சை தோட்டத்தின் நடுவே ஒரு அத்தி மரம் இருக்குதுங்களா? இப்ப கனி எதுல தேடி வந்தாரா இவரா? அத்தி மரத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திராட்சை பல ஒரு என்னங்க ஒரு கனியில கிடையாது, திராட்சை ஒரு இதுல வந்துட்டு அந்த ஒரு செடியில வந்துட்டு கனி தேடி வரல, அத்தி மரத்துலதான் தேடி வந்திருக்காரு. ஆனா கனி கடிச்சிச்சுங்களா? பிடிங்கோ. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாத்தீங்களா எவ்வளவு வருஷம் தான் இருக்க ஒரு முக்கியத்தை கொடுத்துருக்குற. என்ன சொன்னாருங்க? எவ்வளவு வருஷம்? 3 வருஷம். எல்லாம் கவனிச்சிங்களா? எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? 7 வருஷத்துக்கு கொடுத்துருக்க 3 இயர்ஸ் இல்லைங்களா? அப்போ வெட்டி போடுங்க சொல்வாரு யாரோ எஜமானன். ஆனா அந்த தோட்டக்காரன் என்ன சொல்ற பாருங்க. இப்போ அடுத்த வருஷம் மிஸ்டர் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்பட்டார். 8 வசனம். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன்,
இப்ப எத்தனை வருஷம் சிஸ்டர் மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இன்னும் ஒரு வருஷம் எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு அதுதான் இஸ்ரேலுக்கு கொடுத்த ஃபேவர் இல்லைங்களா மூணு வருஷம் பிளஸ் ஒரு வருஷம் நாலு வருஷம் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் ராஜ்யத்துல தான் கனி தேடி வந்தார் அதனால தூரத்துல அத்திமரத்தை பார்க்கறது தூரத்துல பாக்குறது நல்லா இருக்கும் கிட்டே வந்தா கனி இல்லை அந்த மரம் என்னாச்சு அப்படியே பெற்று போயிடுச்சு இல்லைங்களா அதுதான் இயேசு கிறிஸ்து இஸ்ரேலுக்குள்ளே வந்தார் பாருங்கோ மூன்று நாட்கள் அங்கேதான் இருந்தாரோ இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கிருபை என்னங்கோ கொடுத்தாரு ஆனா அஞ்சாவது நாள் அந்த லேவி இங்க தங்கினாரா அஞ்சாவது நாள் நீ எந்த ஒரு வேலை செஞ்சா கூட அவர் தங்கவே இல்லை என்ன பண்ணீங்களா அங்க நைட்டுல ஈவினிங்ல விட்டு போயிட்டார் அப்படின்றால அந்த என்னங்கோ யூதுடைய காலத்தின் முடிவிலே அந்த சாயந்தரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா உங்க வீடு உங்களுக்கு என்னங்கோ என்ன இருக்கோ உங்க வீடு உங்களுக்கு இல்லைங்களா பழமா இருக்கோ பழம் இருக்கோன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா எங்க போனாரானாக்கா எருசலமுக்கு போல ஏன்றால் எருசலம் என்ன என்னங்கோ ஐயோ இஸ்ரேல் கையில வரல எருசலம் என்ன மீனிங் என்ன வார்த்தைக்கு எருசலம் வார்த்தைக்கு மீனிங் என்ன நீங்க எல்லாம் பதில் சொல்லணும் இல்ல நான் பாடம் எடுக்கிறதுல இப்படியே ஸ்டாப் அவ்வளவுதான் சொல்லுங்க தேவனுடைய நகரம் தேவனுடைய நகரம் எருசலம்னாக்கா தேவனுடைய நகரம் அப்புறமா வேற என்ன மீனிங் இருக்கோ சேலம் என்ன மீனிங் சமாதானம் வெரி குட் சமாதானம் ஜெருசலேம்னாக்கா சமாதானத்தின் நகரம் இல்லைங்களா என்னங்கோ எருசலேம் இன்னும் இஸ்ரேஜங்களுக்கு கைக்கு வரலனாக்கா என்ன மீனிங் சொல்லுங்க இன்னும் பூலோகத்துல சமாதானத்தின் ராஜ்யம் என்னங்கோ ஸ்தாபிக்கா படவில்லை ஏன்றார் ராஜா இன்னும் இல்லை இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இரண்டாவதுகள் என்னங்கோ அவர் வரவில்லை அதனாலே எங்க பிரயாணம் பண்ணிட்டு போனார் இப்போ இன்னும் காலம் இருக்கோ இன்னும் சூசிச்சிருக்கோம் இன்னும் இருக்கோ அதனால எருசலேமுக்க போல அவரு எங்க போனாருனாக்கா கிபியா கிட்ட வந்தார் யார் இந்த கிபியா தார் அந்த பார்த்தா அவர் ஆக்சுவலி அந்த கானான் தேசத்தார் தான் ஆனா அந்த வஸ்திரத்தை வேஷத்தை போட்டி என்னங்கோ யார் முன்னாடி வந்தார் இப்போ யார் முன்னாடி வந்தாரா இவர் முன்னாடி வந்தார் பாத்தீங்களா யோசுவா முன்னாடி அதனால ஏமாத்திட்டார் சரிங்களா எல்லா துணி கிழிச்சிட்டு அப்பத்தை ரொம்ப ட்ரை ஆகி பண்ணிட்டு திராட்சை ரசத்தை ஒரு மாதிரி பண்ணிட்டு என்னங்கோ செருப்பெல்லாம் என்னங்கோ அப்படியே கிழிச்சு ஒரு மாதிரி ரொம்ப பழசான மாதிரி ரொம்ப தூரத்துல வந்த மாதிரி என்னங்கோ ஆக்டிங் பண்ணாரு இல்லைங்களா இந்த யார் தெரியுங்களா இந்த கிபியத்தாரா இவரு இஸ்ரேல் ஜனத்தார்கள் இல்லை ஆனா இஸ்ரேல் ஜனத்தாக்கார் உள்ளே வந்தார் யோசுவா ஒன்பதாவது அதிகாரத்துல கொடுத்துருக்கு இது தனி பாடம் எவனை சித்தம் பண்ணி அதை பார்க்கலாம் இது யாருக்கு குறிக்கிறதுனாக்கா என்னங்கோ இந்த ஜோஷுவா அப்புறம் இஸ்ரேஜங்களானாக்கா மாம்சத்தின் இஸ்ரேஜன்கள் இல்லைங்களா நம்ம மாம்சத்தின் இஸ்ரேஜங்களுக்குள்ள நமக்கு என்ன பண்ணல தேவன் பங்கு கொடுக்கல ஆனா நமக்கு என்ன இருக்கோ தேவன் மேலே பயம் இருக்கோ அந்த கிபியத்தார் தேவனுடைய நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப பயம் வந்துச்சு அப்படியே யார் இடத்துல எடுத்துக்கோ பாக்கிலோ தேவன் இடத்துல இருந்தா சேஃபாக இருக்கலாம்ட்டு தேவனுக்கே சென்டர் ஆயிட்டார் இப்படியே உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்க புறஜாத்திகள் நாங்கதான் உலகத்தில் இருக்க புறஜாத்தி ஜனங்கள் இல்லைங்களா எங்கோ வாழ்றதுக்கு பாக்கிலோ தேவனிடத்துல வாழிடலாம் என்ன பண்ண தெரியுங்களா நமக்கு இருக்கிற எல்லா ஒரு நன்மைகள் நமக்கு இருக்கிற எல்லா நீட்டி காரியங்கள் எப்படி இருக்கோ தேவன் முன்னாடி ஏதா என்ன மாதிரி ஒரு துணி கிழிச்சு போன ஒரு துணி இல்லைங்களா இதா போட்டி முன்னாடி நின்னோம் பாருங்க என்ன சொன்னோம் ஆண்டவரே ரொம்ப தூரத்துல வந்திருக்கோம் சொல்லும் போது யோசுவா என்ன சொன்னாரோ எதுவுமே பேக்ரவுண்ட் செக்கே பண்ணல நம்ம பத்தி எதுவும் பேக்ரவுண்ட் செக் பண்ணாரா நீ எப்படி இருந்தே இப்படி இருந்தே நீ ரொம்ப மோசமான ஆள் தயவு செஞ்சு நீ வராதேன்னு சொன்னாரா சரி ஓகே வரியா வா உடம்புக்கு செஞ்சுக்கோ இப்படிதான் ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தாரனாக்கா இந்த புறஜாத்தி ஜன்கள் அப்படின்றால் இந்த லேவி வந்துட்டு அங்கிருந்து பிரயாணப்படி எங்க வந்தாரனாக்கா என்னங்கோ புறஜாத்தின் இடத்துல வந்தார் இயேசு கிறிஸ்து இஸ்ரேஜங்கள் எப்போ கைவிட்டாரோ தேவன் யார் இடத்துல திருந்தாரிப்போ புறஜாத்தின் இடத்துல திரும்பினார் அதனால இந்த ஊர்கிட்ட வரும் போதும் ஊருக்குள்ள யாரும் என்ன பண்ணல வருண்ணா வீட்டுக்குள்ளே சேத்துல இல்லைங்களா எங்க எங்க உக்காந்துருந்தார் இவரு அந்த லேவி எங்க உக்காந்துருந்தாரோ அந்த ரெண்டு கழுதைகள் பிடிச்சிட்டே சொல்லுங்க வீதியில வீதியில வெரி குட் படிங்க இப்போ மத்தேயு ஒரு 22வது அதிகாரம் என்னங்க அங்க ஒரு ஊமை சொல்வார் இல்லைங்களா ஒரு பெரிய ராஜா தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணாரா ஒரு வீட்டு கல்யாண விருந்து என்ன பண்ணார் இப்போ ஆயத்த பண்ணார் பாத்தீங்களா கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணும் போதோ என்ன ஆயிடுச்சு எல்லாரும் கூப்பிட்டார பாருங்க இன்விடேஷன் ஏற்கனவே கொடுத்தவருக்கு எல்லாரும் கூப்பிட்டாரோ ஆனா என்ன பண்றதுல ஒருத்தரோ வரதில்லை எல்லா சாக்குகள் கொடுத்துருக்க ஸ்டார்ட் பண்ணாரு அப்போ அந்த ராஜா
என்ன சொல்றா தெரியுங்களா ஊழக்காரர்களுக்கு படிங்க மத்திய 22 அதிகாரம் எட்டாம் வசனம் அப்புறமா 9 வசனம் மிஸ்டர் அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள் ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் போயிட்டு என்னங்கோ அந்த ரோட் ஜங்ஷன்ல நில்லுங்க சொன்னாரு என்ன ரோட் ஜங்ஷன் 4 ரோடு கிராஸ் ஆகும் பாத்தீங்களா உலகத்துல எல்லா இடத்துல போயிட்டு எந்தெந்த வீதியில எந்தெந்த ஜனங்களோ தேவன் மேல அன்பு வச்சிருக்காரோ யாரெல்லாம் இந்த விருந்துக்கு வரதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஜனங்களை என்ன பண்ணுங்க கூப்பிட்டு சொன்னார் பண்ண அதனால அந்த லேவியை அங்க உக்காந்து பாத்துங்க ஒருத்தர் என்ன பண்ணாரோ அவரை ஐடென்டிஃபை பண்ணாரு அவர் கூட என்ன இருந்ததோ ரெண்டு கழுதைகள் சாரி இல்லைங்க ரெண்டு கழுதைகள் இல்லைங்களா அப்ப கழுதையான பைபிள்ல மீனிங் என்ன சொல்லுங்க கழுதையான மீனிங் பைபிள்ல கழுதைன்னா என்னங்கப்பா அதான் கேட்ட வேற எதுவுமே கேட்கல போதனை போதனை இல்லைங்களா அப்ப ரெண்டு கழுதைனாக்கா எனக்கு ரெண்டு போதனையா இயேசு கிறிஸ்து கிட்ட ரெண்டு போதனை இருக்குங்களா சொல்லுங்க ரெண்டு போதனை என்னங்க அவருடைய போதனை எங்க இருக்கா இயேசு கிறிஸ்துடைய போதனை எங்க இருக்கா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு ஆகமங்கள் இயேசு கிறிஸ்து என்னங்க எங்க போயிருந்தாரோ ஆலயத்துக்கே இல்லைங்களா ஆலயத்துக்கு சென்று போறாருனாக்கா கழுதை மேல உக்காந்தான் போறோம் அந்த ரெண்டு கழுதைகள் எதுனாக்கா பழைய ஏற்பாட்டு புது ஏற்பாடு இங்க பாருங்க இந்த 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 ஒரு எனக்கு ஒரு ஊர்ல ரோட்ல உக்காந்து இருக்கும் போதும் ஒரு மனுஷன் வரா என்ன மாதிரி மனுஷன் கொடுத்திருக்காரு அவர் பத்தி எனக்கோ வயசான மனுஷன் 16 வசனம் படிங்க சீக்கிரமா நியாயாதிபதிகள் 19:16 வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான் அந்த மனுஷனும் போத் அதனால என்னங்க வயல்ல வேலை செஞ்சு சாய்ந்தரம் திரும்பி வருகிற நிதானமாக எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்க சார் கிழவனான ஒரு மனுஷன் கரெக்டுங்களா ஒரு வயசான மனுஷன் கரெக்டுங்களா சரி இப்ப நீங்க வயசான மனுஷன்னாக்கா ஏற்கனவே ரொம்ப வருஷத்துலேருந்து இந்த மனுஷன் இவரு சாயந்தரம் தான் ரிட்டர்ன் ஆகி வராரு எங்களை வேலை செஞ்சு அப்போ வெயில் சொல்லும் போது பைபிள் என்ன மீனிங் வெயில் வெயில் என்ன மீனிங் இந்த மனுஷன் யார் தெரியுங்களா ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தார் நல்ல மனுஷன் பாருங்க இந்த லேவி வந்துட்டு நல்ல மனுஷன் வீட்டுக்கு கொண்டு போறார் எல்லாரும் வந்து ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து சுற்றிலும் அப்படியே முற்றுக்கு போட்டு எல்லாம் ரொம்ப சண்டை பண்ணும் போதும் இவர் என்ன பண்ண தெரியுங்களா லேவிக்காக தன்னுடைய ரெண்டு குமார்த்தைகளும் விட்டி கொடுக்கறதுக்கே ஒரு என்னங்க இருக்கிற ஒரு நபர் ரொம்ப நல்ல நபர் என்னங்க கொடுக்கறதுக்கே தேவனுக்காக கொடுக்கறதுக்கே நல்ல மனசு வச்சிருந்தவர் இல்லைங்களா என்னங்க தாய் தகப்பன் இல்லைங்களா மனைவிகள் குழந்தைகள் எல்லாரும் விட்டு கொடுக்கறதுக்காக தேவன்காக எல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கே சித்தமான ஒரு என்னங்க ஒரு ஒரு மனுஷன் இல்லைங்களா அது மட்டுமில்ல இவர் வீட்டுக்கு கொண்டு போறாரு வீட்டுக்கு கூப்பிட்டுறாரு வாங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்னங்க தண்ணி கொடுக்குறார் சாப்பாடெல்லாம் கொடுப்பார் நல்ல ஒரு என்னங்கோ பாத்துக்குவார் இப்ப நீங்க சொல்லுங்க இப்படி யார் இந்த மனுஷன் யார் ஜிபியா தேசத்துல இருக்க மனுஷன் அப்படின்ற புறஜாத்திக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் இவரு நீங்க சொல்லுங்க ஆறாம் சே சொல்ல நீங்க யாரோ புறஜாத்திக்குள்ள வந்தா யார் இந்த நபர் ரொம்ப வருஷத்துல இருந்தே நிக்கோதேமியா இப்படிதான் வெரி குட் அப்பா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க இல்லைங்களா கொர்னோலியோ இல்லைங்களா கொர்னோலியோ வெரி குட் கொர்னோலியோ எப்படி இந்த பாருங்க வசனம் வாசிங்கோ அப்போஸ்தலர் கொடுத்த அப்போஸ்தலர் நிருபங்கள் 10 அதிகாரம் இருக்காங்க அப்போஸ்தலர் 10 அதிகாரம் வாசிங்க 1 வசனத்தை வாசிங்க சார் இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே
நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இருந்தார் அவன் என்னங்கோ இருந்தாரோ இப்பதான் வந்தார், ஏற்கனவே இருந்தாரோ, ஏற்கனவே தேவன்ல இருந்தாரோ, ரொம்ப வருஷமா இருக்காரோ இல்லைங்களா. இந்த இந்த எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க இரண்டாம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து தேவன் மேல பயம் இருக்கோ பாத்தீங்களா. அதுதான் அந்த லேவி யூனிட்டி பாத்தாரோ, லேவின பாத்தார வயசான ஒரு கிழவன் இல்லைங்களா, பாத்துட்டு என்ன பண்ணாரோ, பயம், தேவன் மேல பயம். இங்க தங்க வேண்டாம், தயவு செஞ்சு இங்க தங்க வேண்டாம். நீங்க யாரும் கூப்பிட்டாரா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் ரோட்ல இருக்கிறவரு, வாங்கப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு யார் கூப்பிட்டாரு, நீங்க தயவு செஞ்சு போக வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்வாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணி கூப்பிட்டு இருக்க பாருங்க, அதான் கொர்னேலியஸ் சுவிசேஷத்தை நீங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க, தயவு செஞ்சு வாங்க, கொண்டு வாங்கோ இந்த சுவிசேஷத்தை நம்ம கொண்டு வாங்கோ. ஏனிட்டு அழித்த நபர் கொர்னேலியஸ் இல்லைங்களா. அப்புறமா அவர் என்ன பண்ணிட்டு அப்படியே வாசிங்க சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். தர்மங்களை செஞ்சிருந்தார், விட்டு கொடுக்கிருந்தார் இல்லைங்களா. என்ன விட்டு கொடுத்தார் இல்லைங்களா, அந்த மனுஷன் ரெண்டு குமார்த்தைகளும் விட்டு கொடுக்குறது ரெடி ஆகிட்டார். இயேசு கிறிஸ்து சிஷ்யராகணும்னாக்கா என்ன செய்யணும், தன்னை தானே வெறுத்து இல்லைங்களா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இல்லைங்களா, அவர் பின்னாடி யார் தன்னுடைய தகப்பன் தாய் மனைவி குழந்தை பாத்தீங்களா இல்லையா. இந்த இந்த ஒரு வயசான ஒரு கிழவனுக்கு இந்த குணம் இருக்குதோ இல்லையா, கொர்னேலியஸ்க்கு இயேசு கிறிஸ்துவோட சிஷ்யராகிறதுக்கு ஒரு குணம் இருக்குதோ இல்லையானாக்கா கட்டாயமா இருக்கும் இல்லைங்களா. அதனாலே நாலாம் வசனம் படுங்க சார். அதுல அப்போஸ்தலர் 10:6 அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னிதியில் வந்து எட்டியிருக்கிறது. சன்னிதியில் வந்தது அண்ணாக்கா, ஏற்கனவே ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப வயசான ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார், இப்ப என்னாச்சு தேவனுடைய சன்னிதியில வந்துச்சு பாத்தீங்களா. அந்த லேவிதா, ஏன்னா என்ன லேவின் வந்துட்டு இந்த மனுஷன் என்ன பண்றாரு, கொண்டு போறாரு இல்லைங்களா. கொண்டு போகும் போது அவர் என்ன சொல்றாரு, இந்த லேவி என்கிட்ட என் கழுதைக்கு எல்லாம் தேவை எல்லாம் இருக்கும், அதுக்கு ஒன்றும் தேவையில்லை, என்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்கோ அப்பமோ திராட்சரசம், இதை பத்தி நம்ம நல்லா தெரியும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற மீட்கும் பொருள், இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கோ இல்லைங்களா. நீங்க எது கொடுத்தா போதோ, இடம் கொடுத்தா போதுன்னு என்ன பண்ணுறீங்களா, வீட்டுக்குள்ள என்ன பண்ணார் இப்போ, கூப்பிட்டார் பாத்தீங்களா, என்னங்கோ அந்த ஒரு நல்ல சமாரியன் போல இவர் என்ன பண்ற, வீட்டுக்கு கொண்டு போறார், வீட்டுக்கு கொண்டு போனா என்னங்கோ நல்லா பரம்பரித்தார் இல்லைங்களா. அப்ராம் எப்படி அந்த தூரத்துல பரம்பரித்தார், அப்படியே என்னங்கோ புரோஜாத்திரிகளுக்கு எப்போ அந்த சுவிசேஷம் வந்துச்சோ நல்லா என்னங்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்போதான் பிரலமாயிச்சு இல்லைங்களா, இவருக்கு சந்தோஷம். ஆனா இந்த நியூஸ் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாம் முற்றுகை போட்டு என்ன கூப்பிட்டார், ஆக்சுவலி அவர் கூப்பிட்டு அந்த ஸ்திரீனா, ஸ்திரீன் வெளியில அனுப்புங்கோ இல்லைங்களா. அப்போ அந்த ஸ்திரீயை வெளியில போயிடுறார் இல்லைங்களா. அப்படி என்றால் யாருனாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் யார் இடத்துல மாட்டிக்கிறார் அண்ணாக்கா பார்த்தா, அந்த ஒரு பில்யாலின் மக்கள்கள். யார் இந்த பில்யாலின் மக்கள்கள், 2 Corinthians 6:15 பிடிங்க, 2 Corinthians 6:15 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, விசுவாசிக்கு பங்கேது. ஓ சிஸ்டர் இல்லைங்களா, அப்ப கிறிஸ்துவோ விசுவாசி, பிள்ளையால் அவிசுவாசி. அப்படி என்றால் என்னங்கோ புரோகிதத்தை ஜனங்களுக்குள்ள எல்லாரும் விசுவாசம் வரல, அவிசுவாசி ஜனங்கள் கூட என்னங்கோ இருக்காரு. இந்த ஜனங்கள் தான் என்ன பண்ண தெரியுங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாரோ வெளியிலே கூப்பிட்டார். ஏற்கனவே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த புரோஜாத்தி ஜனங்கள் கிட்ட தான் என்ன செஞ்சிருந்தாரோ விபச்சாரம் செஞ்சிருந்தாரோ இல்லைங்களா. இவ்வளோ ஒரு கிருபை கொடுத்ததுக்கு அப்புறமா கூட திரும்பி எங்கேதான் போறதுக்கு விரும்பம் பண்ணாரனாக்கா அந்த விபச்சாரம் செய்யறதுக்கே தேவன் என்ன பண்ணுறதுங்களா, இஸ்ரேஜங்களை விட்டுட்டாரு. அதனால உங்க வீட்டு உங்களுக்கு பாழாயிருக்கோன்னு சொல்லிட்டாரோ, இஸ்ரேஜங்களை எங்க எல்லாம் செதிர்க்கப்பட்டாரனாக்கா உலகத்துல எல்லா இடத்துல என்னங்கோ செதிர்க்கப்பட்டார்கள் இல்லைங்களா. ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன் யார் போயிட்டாரோ, இஸ்ரேஜங்கள் போயிட்டாரு இல்லைங்களா. அந்த உலகத்தார் கூட மிங்கல் பண்ணி என்னங்கோ நைட் எல்லாம் என்ன செஞ்சாரு அந்த ஸ்திரீக்கு வெவிச்சாரம் செஞ்சார் இல்லைங்களா, ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார். அதனால என்னங்கோ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு எல்லா உலகத்துல எல்லா இடத்துல சிதறிக்கப்பட்டும் போதும் என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரோ ரொம்ப கொடூரமாக என்ன பண்ணார் நடந்தார். அதனால ஹிட்லர் காலத்துல நல்லா தெரியல இல்லைங்களா, ஹிட்லர் என்ன பண்ணாரோ ரொம்ப பயங்கரமான ஒரு உபத்திரவத்தை, ரொம்ப பயங்கரமான ஒரு டார்ச்சர் யாரும் கொடுத்தா தெரியுங்களா யூதர்களுக்கு இல்லைங்களா. என்னங்கோ அந்த மைமல் இருக்க தோழல
எடுத்துட்டே என்னங்க அதுல டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணாரோ இல்லைங்க பீஸ் பீஸ் பண்ணி பாடின்னு பண்ணிட்டு என்னங்க அப்படியே என்ன பண்ணா தெரியல சாம்பல் கூட விடல இல்லைங்க ஒருத்தர் யூதர் கூட எனக்கு ஊரட விடல இல்லைங்களா அவர் பண்களை அவர் பல்களெல்லாம் எடுத்துட்டு இல்லைங்க சர்ப்பில் ஒரு இடத்துல போட்டு அவர் ப்ராப்பர்ட்டில என்ன பண்ற அப்படியே எல்லாம் எடுத்துட்டா பார்த்தீங்களா நைட்டு முழுதும் அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ண ரொம்ப அவமானப்பட்டுட்டாரோ ஆனா அந்த ஸ்திரீ யார தான் விடல அந்த ஸ்திரீ யார தான் விடல அந்த ஸ்திரீ கடைசியில எங்க தான் வந்தாரா எங்க படுத்திருந்தாரா யஜமான் இருக்கிற வீட்டு வாசல் இல்லைங்களா என்ன பண்ணிருந்தாரா வீட்டு வாசல் கை வச்சிருந்தாரா பாத்தீங்களா யூதர்கள் எவ்வளவு ஒரு உலகத்துல மிக்ஸ் பண்ணா கூட அவர் யார் தான் மறுக்கல தெரியுங்களா ஒருத்தர் மொத்தமா மறுக்கவே இல்லை யார மறுக்கல இஸ்ரேல் ஜனங்களை யாரதான் மறுக்கல நீங்க சொல்லுங்க தேவனை மறக்கவில்லை எவ்வளவு ஒரு சத்து போற நிலைமை இருந்தா கூட யாரை நோக்கி தேடினாரா தேவனை நோக்கி தேடினார் அதான் இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி இருக்கோ தெரியுங்களா சத்து போன ஒரு கண்டிஷன் டெட் கண்டிஷன் இன்னைக்கு இருக்குமா இல்லையா இஸ்ரேல் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் உயிர் வந்து 1874 வரைக்கும் இஸ்ரேலுக்கு உயிரே இல்லை இல்லைங்களா அதனால நைட்டு நைட்டு முழுதும் மோசமாக பண்ணாரோ காலையில ஏஞ்சி பாக்குறாரு காலையிலே என்னங்கோ அதிகாலே வருதுமானாக்கா வானத்துல என்ன வருதும் சூரியன் வருதும் சூரியம்னாக்கா யாருனாக்கா ஏசு கிறிஸ்து நீதி சூரியம் ஏசு கிறிஸ்து நீதி சூரியமா இருக்கிற ஏசு கிறிஸ்து ரெண்டாவது 1874 வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு வீட்டுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்திரீ யாரானாக்கா அதான் இஸ்ரேல் ஜனங்கள் வாசல் திறந்து பாக்குற போறாங்க ஃபர்ஸ்ட் அவர் கண் முன்னாடி இருக்கிற யார் தெரியுங்களா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி படுத்துக்கிற டெட் கண்டிஷன்ல அந்த டெட் கண்டிஷன்ல இருக்கிற வஸ்திரே கழுதாமலே போட்டு வீட்டுக்கு கொண்டு போற பாருங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு 12 விதமாக துண்டு துண்டு பண்ணி எல்லா இஸ்ரேலுக்கு செதுக்கிறார் எதுக்காக தெரியுங்களா எதுக்காக அப்படி பண்ணாருனாக்கா அந்த ஸ்திரீ மேல் வெறி இருக்கிறதுனால இல்லை எல்லா ஜனங்களும் ஒற்றுமைக்கு என்ன பண்ணிப்போ சேர்த்தணும் இப்படிதான் இஸ்ரேஜங்கள் எல்லா இடத்துல சிதறிக்கப்பட்டிருந்தார்கள் ஒருத்தருக்கு என்ன இல்லையா எப்படியோ இருந்தாரோ தேவன் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரிகளை வந்ததுக்கு அப்புறமா என்ன செஞ்சதுங்களா இஸ்ரேல் என்ன பண்ணார் இப்போ கேதர் பண்ணார் எப்படி கேதர் பண்ணாருக்கா இப்படிதான் கேதர் பண்ணாரோ இல்லையா இஸ்ரேலுக்கு ரொம்ப பயங்கரமான டார்ச்சர் கொடுத்துருக்குனாலே இஸ்ரேல் அப்படியே குட்டி செத்தார் புரியுங்க எரேமியா 16 அதிகாரம் எரேமியா சாப்டர் 16 எரேமியா 16 அதிகாரம் அதிகாரத்துல 13 வசனத்தை படிங்க சார் 13ல இருந்து படிங்க அப்படியே 13ல 16 ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன் அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள் அங்கே நான் உங்களுக்கு தயவு செய்வதில்லை ஆதலால் இதோ நாட்கள் வரும் அப்போது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் நான் அவர்கள் என்ன சொல்றாக்கா இப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டு எகிப்துல வந்தார் பாத்தீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன அற்புதத்தை செய்வாரு சொல்றாரு அதனால இந்த ஒரு அதிகாரத்துல கடைசியில் என்ன கொடுத்திருக்காரு எகிப்துல வந்த நாள் இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி காரியம் ஆகலே சொன்னார் அப்படியே இந்த இஸ்ரேலுடைய டெலிவரன்ஸ் எல்லா இடத்துல இஸ்ரேல திரும்பி கேதர் பண்ணிருக்கிற நியூஸ் எப்படி இருக்குதுன்னாக்கா உலகத்துல ரொம்ப பெரிய பயங்கரமான லெவல்ல இருக்கிற ஒரு நியூஸ் இல்லைங்களா அதான் சொல்லிட்டா பாருங்க அந்த சத்து போன ஒரு பிணமா இருக்கிற ஒரு இஸ்ரேலுக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்க போகிறார உயிர் கொடுக்க போகிறார் அதனால எசேக்கியேல் 37 அதிகாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா அந்த என்னங்க என்னங்க வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் அதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க அந்த உளுந்த எலும்புகளை உயிரோடு வருமான்னு சொல்லும் போது எசேக்கியேல் என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரே அத சபை கேட்கும் நமக்கு என்ன தெரியாது தேவனே உன் திட்டத்துல என்ன இருக்கோ அப்படிதான் நடக்கும் அவ்வளவுதான் நமக்கு தெரியாதோ தேவன் சொல்றாரு சுவாசத்துக்கு நீங்க என்னங்கோ அந்த அந்த என்ன காற்று பண்ணிட்டு 4 திசைல காற்று அந்த ஊதும் போதும் அது என்னங்க என்ன மாதிரி நீக்கிச்சாதா ஒரு பெரிய ஒரு ஆர்மி இல்லைங்களா அதனால பாருங்க என்னங்க எசேக்கியேல் 37 வாசிங்கோ எசேக்கியேல் 37 அதிகாரத்துல என்னங்க அதுல புரியுங்க சார் அப்போது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேதங்களை திறந்து உங்களை உங்கள் பிரேதத்திலிருந்து வெளிப்படவும்
உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படியே நீங்க பத்தாம் வசனம் வாசிங்க சிஸ்டர். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசி உரைத்தேன். அப்பொழுது அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் இல்லைங்களா? வெட்டி போட்டு அந்த துண்டுக்குள்ள அனுப்பினார் பாத்தீங்களா? அப்ப என்னாச்சு? இஸ்ரேல் எல்லாரும் ஒரு மனத்தோடு கேதர் ஆயிட்டார். அதனால ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட் மூலியமாக உலகத்துல பலவிதமான இடத்துல இருக்கிற ஊதர்கள் எல்லாம் எங்க சேர்த்துவாரு? இப்ப தேவன் எங்க சேர்த்தாரு? ஆனால் ஏற்கனவே இஸ்ரேல்ல நாட்டுல நாங்க குடியிருப்பு மாதிரி செஞ்சிட்டார் இல்லைங்களா? அதனால இஸ்ரேல் இஸ் ரீகேதரிங் அகெயின் இங்கே அங்க இஸ்ரேல் இல்லைங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? மூன்று வாட்டி யுத்தம் நடக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க ஆரம்பமா சொல்லிடலாம் இல்லைங்களா? இப்ப மூன்று வாட்டி யுத்தத்துல முதல் ரெண்டு வாட்டி ஒன்றும் ஆகல, கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னாச்சு, அவருக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. ஆனா மூன்றாவது ஒரு போர்ல தான் ரொம்ப பயங்கரமான பெனிஃபிட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்பதான் ஜெயித்தார் இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப மூன்று போர்களானாக்க எது எது குறிக்கிறது? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. மூன்று போர், த்ரீ வேர்ல்ட் வார்ஸ். வெரி குட். முதலாவது உலக போர்ல அவ்வளவு அதிகமா பெனிஃபிட் இல்லை, ஆனா கொஞ்சம் ஆயிடுச்சு. என்ன பெனிஃபிட்டோ? இஸ்ரேல் தாருக்கு, இஸ்ரேல் ஜனத்தாருக்கு அந்த நாட்டு வந்துச்சு. ரெண்டாவது உலக போர்ல என்னங்க, முதலாவது உலக போர் 1914, ரெண்டாவது உலக போர் 1939 அந்த டைம்ல என்ன ஆச்சு? இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வந்துச்சு இல்லையா? ஓட விடுதலை வந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு. ஆனா மூன்றாவது உலக போர்ல தான் பயங்கரமாக இருக்க போற அந்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க படிச்சலிங்க, தீங்கும் நம்ம மேல வந்து தெரியாதோ? This is the greatest trouble, greatest evil that is going to befall on this world. That is the final collapse. அதுதான் final இல்லைங்களா? இந்த மூன்றாவது உலக போர்ல தான் யாருக்கு ஜெயம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதான் ஃபைனல் விக்டரி இல்லைங்களா? ஆனா விக்டரியில ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரா எல்லாம் கடைசியிலேனாக்கா? எல்லாம் என்ன பண்ணுறா கடைசியில? என்ன வார்த்தை படிச்சோம்? என்ன படுத்த என்ன 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 பண்ணார் எல்லாருக்கும்? எல்லாருக்கும் என்னாச்சு? ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா? என்ன பேஜர் ஆயிடுச்சா? அந்த வார்த்தை படிச்சீங்களா? படிக்கும் நியாயாதிபதிகள் 21:15 படிக்கும். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளவை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். என்னங்க என்ன பண்றதா? மனஸ்தாபம். அப்படியே இஸ்ரேலின் மூன்றாவது உலக போர்ல தான் மனஸ்தாபப்படுவார்கள். தன்னை குத்தினவரை நோக்கி என்ன பண்ணுவாரோ? கண்ணீர் விடுவார்கள் இல்லைங்களா? அப்பதான் தேவன் ராஜாவை அப்பாயிண்ட் பண்ணுவார் இல்லைங்களா? நியாயஸ்தாபகர் புஸ்தகத்தை, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை ராஜா இல்லாத ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறமா என்ன வரும்? ராஜா இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிறதோ இல்லைங்களா? பூலோகத்துல என்னங்கோ கண்ணுக்கு தெரியாத மாதிரி ராஜ்யத்தை ஆடி ஸ்தாபனை பண்ணிட்டு, அன்னைக்கு பூலோகத்துலங்க என்னங்கோ கண்ணுக்கு தெரிய மாதிரி ஒரு விசிபிள் கிங்டம் ஸ்தாபனை பண்ணும் போதோ இஸ்ரேஜங்கள் என்ன விரும்புறார்? நமக்கு ராஜா வேணும். யார் அந்த ராஜா? இயேசு கிறிஸ்துவரா உண்மையான ராஜான்ட்டு அப்பதான் என்ன பண்ணுவாரா? தெரிந்து கொள்வார்கள் இல்லைங்களா? கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழிக்கப்பட்ட சோதர சோர்கள், இது நமக்கு என்ன பாடம் எனக்கா? பர்சனல் ஒரு ஆவிக்குறையான விதத்துல நமக்கு ஏதாவது கேரக்டர் லெசன்ஸ் இருக்குதுனாக்கா அந்த ஸ்திரீல இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்கும். அந்த ஸ்திரீ எவ்வளவு யோசனை பண்ணுங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஸ்திரீ, எவ்வளவு அன்போடு கூப்பிட்டா கூட திரும்பி அதே விபச்சாரத்தை காரியத்தை செஞ்சார் பாருங்க. இது யாரும் பிடிக்கல, அந்த ஒரு லேவிக்கு பிடிக்கல. அப்படியே என்னங்க, தேவன் கூட இஸ்ரேஜங்களை செஞ்ச ஒரு பாவத்தை அவருக்கு பிடிக்கல. கூப்பிட்டாரோ, ரொம்ப அன்போடு கூப்பிட்டாரோ, திரும்பி திரும்பி அதே சேர்ந்தாலே அதுக்கே விட்டுட்டாரோ. கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழைக்கப்பட்ட சோரசர்களுக்கு நம்மளே கூட என்ன பண்ணிருக்கீங்களா? இப்படிப்பட்ட மோசமான ஜனங்கள் தான் நாங்களே, யாரும் பரிசுத்தர் யாரும் ஒருத்தர் கிடையாது விடுங்க இல்லைங்களா? நம்மளுக்கு கூட கூப்பிட்டுருக்காருனாக்கா நாங்கள் எப்படி வாழணும்? சுத்தமாக வாழணும். தேவனுக்கு எது பிடிக்குமோ அதுதான் வாழணும். திரும்பி திரும்பி அதே காரியத்தை செஞ்சுருந்தா தேவனுக்கு என்ன செய்வாத்தீங்களா? விட்டுடுறார், அதே காரியத்துல விட்டுடுறாரு. அந்த காரியத்தின் மூலியமாக தான் நமக்கு என்ன வரணும்? பாதிப்பு வர மாதிரி பண்ணுவார் பாருங்க இல்லைங்களா? கடைசியிலே ஒண்ணும் இல்லாதம் போயிடுறோம் இல்லைங்களா? அதனாலே ஒன்று குறைந்தர் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவசனம் படிக்கணும் இல்லைங்களா? வாசிங்கோ, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 5:5, ஒன்று குறைந்தர் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஒப்பு கொடுத்தாரா? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன நாஸ்தாவனும்? சிறிதா நாஸ்தாவனும். ஆனா ஆவியோ என்ன ஆகணும் இல்லைங்களா? சேம் ஆகணும், ரட்சிக்கப்படணும். நமக்கு புது சிருஷ்டி, ரட்சிக்கப்படணும். ஆனா மாம்சம் என்ன ஆகணும்? அழிக்கணும். அது வாலண்டரி செய்யணும்.
அதுதான் அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. சிறு மந்தையே பயப்படாதேன்னு சொல்றாரு தெரியுங்களா. யார் வாலண்டியருக்கு இது தியாகம் பண்ணுவாரோ விட்டு கொடுப்பாரோ ரொம்ப கஷ்டம்தான். உலகத்துல அவருக்கெல்லாம் மதிப்பு இருக்குது இல்லையே, சோதர நினைவெல்லாம் மதிப்பு இருக்குது இல்லையே, அவருக்கு ரொம்ப கேவலமாக தான் பார்க்கறாரு. ஆனா பயப்படாதேன்னு சொல்றாரு தெரியுங்களா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் நமக்கு. ஆனா இது வாலண்டியருக்கு செஞ்சுட்டு போகணும் இல்லைங்களா. அதனால டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1,44,000 அண்ட் கிரேட் மல்டிடியூட் இல்லைங்களா. திரளான கூட்டம் சிறுமந்தைக்கு இதுதான் வித்தியாசம். ஒருத்தர் வாலண்டியராகே ஒப்பு கொடுப்பார், இன்னொருத்தர் வாலண்டியருக்கு சேருது இல்லையே. கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சொல்றேன் சத்தியத்துக்கு கூப்பிட்டுருக்கானாக்கா நாங்கள் வந்துட்டு தியாகம் செய்யணும். சில ஒரு காரியங்கள் வந்துட்டு தேவனுக்கு பிடிக்கலனாக்கா நாங்கள் தான் வாலண்டியருக்கு என்ன பண்ணோம், தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் தேவனுக்கு என்ன பண்ணிருக்காரு, நமக்கு நம்ம கூப்பிட்டுருக்காரு. அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோரர்களே, இந்த முன்னாடியே வரப்போகிற நாட்கள்ல இப்போ காலம் ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால இருக்கிற அட்லீஸ்ட் கொஞ்சம் காலத்துல தேவனுக்கு என்ன பண்ணலாம், உண்மையாக வாழலாம். தேவனுக்கு எந்த ஒரு பிடிக்குமோ அந்த காரியத்தை மட்டும் செஞ்சு எல்லாம் பிடிக்காத காரியத்தெல்லாம் தேவனுக்கு விட்டு கொடுத்துக்கு நாங்கள் என்ன பண்ணலாம், விரும்பலாம். அந்த கருத்தெல்லாம் முயற்சி செய்யலாம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பிறகே அது மட்டுமில்ல, இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லா சோதர சோதரிகளுக்கும் இல்லைங்களா, அதுக்கு எல்லாருக்கும் மேலாக நம் பிதாவாக தேவனுக்கும் நம்ம கருத்தர் மூலியமாக நன்றி ஸ்தோத்திரத்தை ஏற்படுத்துவேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.